ஒரு செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு அந்த மூடொண்டு வர நாங்கள் இதுக்குள்ள இறங்குவோம் இந்த வினாத்தாள செய்யறதுல. ஓகே, முதலாவது வினான்னு எழுதி கொள்ளுங்க. இந்த கவரேஜில் வாய்ஸில் பிரச்சனை என்றால் சொல்லணுமா? முதலாவது வினா எழுதி கொள்ளுங்க. ஒன்று, கல்வியின் எல்லாரும் மியூட் பண்ணிட்டு இருங்க, தேவையான அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் மியூட் பண்ணிட்டு இருங்க. முதலாவது வினா, கல்வியின் மூன்று பிரதான பிரிவுகளும் அவை. கல்வியின் மூன்று பிரதான பிரிவுகளும் அவை. இரண்டாவது, கல்வியியல் அணுகுமுறைகள் கல்வியியல் அணுகுமுறைகள் நான்கினை குறிப்பிடுக. கல்வியியல் அணுகுமுறைகள் நான்கினை குறிப்பிடுக. கல்வியியல் அணுகுமுறைகள் நான்கினை குறிப்பிடுக. ரைட். மூன்றாவது வினா, கற்றல் கற்பித்தல் செயன்முறையில் ஈடுபடுகின்ற கற்றல் கற்பித்தல் செயன்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களின் வகிபாகத்தின் மீது கற்றல் கற்பித்தல் செயன்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களின் வகிபாகத்தின் மீது கற்றல் கற்பித்தல் செயன்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களின் வகிபாகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் செல்வாக்கு செலுத்தும் அந்நிய சமூகம் யாது? செல்வாக்கு செலுத்தும் அந்நிய சமூகம் யாது? சமூகம் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களின் வகிபாகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் அந்நிய சமூகம் ஜாது? அந்நிய சமூகம் ஜாது. நான்காவது வினா, சமூகமான சோதனைகளின் மூலம் சமூகமான சோதனைகளின் மூலம் சமூகமான சோதனைகளின் மூலம் வகுப்பறையில் உள்ள வகுப்பறையில் உள்ள தொடர்பை வகுப்பறையில் உள்ள தொடர்பை இனங்காண முடியும். சமூகமான சோதனை மூலம்
வகுப்பறையிலுள்ள எத்தொடர்பை இனங்காண முடியும். ஐந்தாவது வினா, இலங்கையில் உள்ள முறைசார் கல்வி நிறுவனங்களில் இலங்கையில் உள்ள முறைசார் கல்வி நிறுவனங்களில் துணை கலாச்சார பண்புகள் துணை கலாச்சார பண்புகள் துணை கலாச்சார பண்புகள் மிக நன்றாக துணை கலாச்சார பண்புகள் மிக நன்றாக காணக்கூடிய நிறுவனம் இது. வெரி குட், கொஞ்சம் பாருங்க சந்தர்ப்பம். பாபமா? ஆம் சார், தான். ஓகே, குட். ஒரு ஆள் சொல்லுங்க, முதலாவது கேள்விக்கு மட்டும் ஒரு ஆள் அந்த முதல் எழுதிட்டேன்னு சொன்னா, முதல் லேடி ஒரு ஆள் சொன்னா அவ சொல்லுங்க. முறைசார் முறை, முறைசாரா முறை, முறையில் முறை. ரைட், அதை அப்படி எழுதி கொடுங்க. அது அதுல எப்படி எழுதுங்க? முறை சார்ந்த கல்வி, முறை சாராத கல்வி, முறையில் கல்வி. அப்படி எழுதி கொடுங்க. முறை சார்ந்த கல்வி, முறை சாராத கல்வி, முறையில் கல்வி. யாராவது வேற அப்படி எழுதினா சொல்லுங்க. எழுதலத்தான், வேற அப்படி எழுதினால் கதைக்க வேண்டி இருக்கும், என்ன பிரச்சனை பார்க்க வேண்டி இருக்கும். ரைட், ஓகே. முதல் சொன்னால் சொல்லாமல் அடுத்தாள் கல்வியியல் அணுகுமுறைகள் நான்கினை குறிப்பிடுக சொல்லுங்க. ஆசிரியர் மைய கல்வி, கல்வி மாணவர் மைய கல்வி, அபிவிருத்தி மைய கல்வி. வெரி குட், இவ்வளவுதான் விடை. ஆசிரியர் மைய கல்வி, விடை ஒன்று ஆசிரியர் மைய கல்வி, விடை ரெண்டு மாணவர் மைய கல்வி, விடை மூன்று சமூக மைய கல்வி, விடை நான்கு அபிவிருத்தி மைய கல்வி. எப்படியும் எழுதலாம், ஒழுங்கு பிரச்சனை இல்லை. மாணவர் மைய ஆசிரியர் மைய கல்வி, மாணவர் மைய கல்வி, சமூக மைய கல்வி, அபிவிருத்தி மைய கல்வி. ஓகே, மூன்றாவது வினாக்கு இது ரெண்டு பேர் தவிர ஒரு நாள் சொல்லுங்க. மூன்றாவது வினாக்குரிய உடைய வாட்ச் இந்த ரெண்டு பேரையும் தவிர ஒரு நாள் சொல்லுங்க. ஒருவரும் இல்லையா? பாடசாலை தெரிஞ்சவராச்சும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாடசாலை கட்டளைப்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களின் வகிவாகத்தின் மீது. ஆசிரியர் எங்க கட்டளைப்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுவார்? வகுப்பறை, பாடசாலை.
பாடசாலை பாடசாலையில் அந்த ஆசிரியர் வகிவாகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் அண்மைய சமூகம் மாணவர் சமூகம் பள்ளி பாடசாலை சமூகம் கோட்ட கல்வி அலுவலகம் சார் பாடசாலை அயல் சமூகம் சார் மாணவ சமூகம் சார் கவனிங்க ஆசிரியர் வகைபாகம் என்பது ஆசிரியர் பல்வேறு பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்றது அவற்றை பிரதானமான பணி எங்கே ஆற்றுவார் பிரதானமான பணி எங்கே ஆற்றுவார் பாடசாலையில குறிப்பாங்க வகுப்பறையில் அண்மைய சமூகம் என்றது வகுப்பறை அண்மைய சமூகம் என்பது வகுப்பறை கட்டளப்பித்தல் என்றா பாடசாலை அதுல இருக்கிற அண்மைய சமூகம் என்பது வகுப்பறை ரைட் அடுத்தது சமூகமான நான்காவது கேள்வி சமூகமான சோதனை ஒன்றின் மூலம் வகுப்பறையில் உள்ள வினாவாசி வகுப்பறையில் உள்ள சமூகமான சோதனையின் மூலம் வகுப்பறையில் உள்ள மாணவர் மாணவர் வெரி குட் ஆசிரியர் மாணவர் இல்ல சமூகமான சோதனை மாணவர்களுக்கு தான் அப்ப ஒன்றில் விடை மாணவர் டேஷ் மாணவர் இடைத்தொடர்பை அல்லது மாணவர்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பு ரெண்டிலே ஒன்று எதடினாலும் சரி மாணவர் டேஷ் மாணவர் இடைத்தொடர்பை அல்லது மாணவர்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பை இனம் காண முடியும் ஆசிரியர் மாணவர்களுடன் தொடர்பு இனம் காண்றதுக்கு சமமான சோதனை அல்ல அப்படியா கவனிக்கும் வகுப்பறையில ரெண்டு விதமான இடைத்தொடர்பு இருக்கு என்னென்ன மாணவர் மாணவர் ஒன்று ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்பு இரண்டாவது மாணவர் மாணவர் இடைத்தொடர்பு மாணவர் மாணவர் இடைத்தொடர்புக்கானத்தான் இது என்ன சோதனையை பயன்படுத்துறோம் சமூகமான சோதனையை பயன்படுத்துறோம் அப்ப கேள்வியை மாத்தி கேட்கிறான் சமூகமான சோதனையின் மூலம் எந்த தொடர்பை இனம் காணலாம் மாணவர் மாணவர் இடைத்தொடர்பு அல்லது மாணவர்களுக்கு இடையிலான இடைத்தொடர்பு சொல்ற விஷயம் தான் காணின் ரைட் அடுத்தது இலங்கையினுடைய முறைசார் அது தெளிவா வசனமையில சொல்லிட்டு இலங்கையினுடைய முறைசார் கல்வி நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்கள் வெரி குட் துணை கலாச்சார பண்புகளை மிக தெளிவாக அல்லது அதிகம் காணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருப்பது பல்கலைக்கழகங்கள் ஓகே இப்ப அஞ்சு கழிக்க முடியலையாச்சு தானே ஓகே இப்ப நீங்கள் எங்களோட சிலபஸ் ஞாபகப்படுத்தினீங்கன்னா இது எங்களோட சிலபஸ்ல இருக்கிற ரெண்டு முதல் மூன்று விஷயத்தோட சம்பந்தப்பட்டது கல்வி கொள்கை அதான் முதலாவது கல்வி சமூகவியல்ல இருக்கிற விஷயங்கள்ல ரெண்டா மெட்ட விடயங்கள் மூன்றாவது சொன்னது ஆசிரியர் வகைபாகம் இந்த மூன்று விஷயத்தையும் தழுவினதான் அது இந்த சிலபஸ் இந்த பத்து கண்டென்ட்ல முதல் மூன்று விஷயமும் இதுக்குள்ள இருக்கு நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த முதலாவது வினாவில வந்த விஷயம் முறைசார் முறைசாரா முறையில் கல்வி கல்வியின்ன மூன்று பிரதான பிரிவுகள் அதே மாதிரி கல்வியியல் அணுகுமுறைகள் ஆசிரியர் மையம் மாணவர் மையம் சமூக மையம் அபிவிருத்தி மையம் ரைட் அடுத்தது கல்வி சமூக மயமாக்களோட சேர்ந்த விடயமும் ஆசிரியர் வகிவாகம் இவ்வளவு விடயத்தையும் இருக்கா திரும்ப இருக்கா போய் வாசிப்பார் இந்த கல்வி சமூகவியல் சொல்ற விடயம் உங்களுக்கு அதிக அளவில் செல்வாக்கு செலுத்துற ஒரு விடயமா இருக்குது வினாக்களில ஏறத்தாழ 25 விதமான வினாக்கள் கல்வி சமூகவியல் தான் வேறு அது இருக்க நீங்க பார்க்கணும் சமூகவியலின் ஒரு பகுதி கல்வி சமூகவியல்
அதுல சமூகவியலின் எல்லா விஷயத்தையும் படிக்கிறது இல்லை. அதுல இருக்கிற கல்வி சமூகவியல் விடயங்களை நாங்க படிக்கிறோம். சமூக பயிற்சி, சமூக அசைவு, சமூக மயமாக்கம் என்ற விடயங்கள் அதுக்கு வரும், அதை பார்த்துக்கொள்ளும். ரைட். அப்ப ஒரு ஒருக்கா இந்த சிலபஸ் ஒருக்கா ஞாபகப்படுத்துறக்கா சொல்லி இருக்கிறேன். இந்த முதல் ரெண்டு கேள்வியும் இருக்கா கவனமா பாருங்க, அதுல இருக்கிற விஷயங்களை பற்றி அறிஞ்சு கொள்ளும். ரைட். இப்ப பேப்பருக்கு வருவோம். ஏ தொடக்கம் எஃபரியான கல்வி தத்துவவியலாளர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வினாத்தாள செலவில் ஏதாவது மிஸ் பண்ணி இருக்கும், அந்த டைப்பிங் மிஸ்டேஜ் இருக்க பாருங்க. ஏ டேஷ் எஃப் வரையான கல்வி தத்துவர்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஒன்று டேஷ் ஆறு வரையான வினாக்களுக்கு விடை தருகிறார். ஏ டு எஃப் கூட்டுக்கள் இருக்கு. ஏ சொல்லுது, பிள்ளைக்கு தனது சூழலில் வாழ்வதற்கு தேவையான அனுபவங்களை வழங்குதல் கல்வியாகும். அப்ப இங்க என்ன விஷயம் இதுல வலியுறுத்தப்படுது? அனுபவம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. பி, கல்வி என்பது அழுத்தங்களில் நின்றும் விடுபட்ட இயற்கை வளர்ச்சியாகும். என்ன வளர்ச்சி? இயற்கை. இயற்கை. அப்ப இயற்கை வாதம் பி கூட்டும் கிளியர். சி, பிரஜைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் நல்லொழுக்க பயிற்சியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே கல்வி குறிக்கோள் ஆகும். பிரஜைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் சாரி. ஆகவே ஒழுக்க விழுமியத்தை பற்றி லட்சியவாதம் ஐடியலிசத்தை பற்றி சொன்னது பிளேட்டோ. ரைட். அப்ப அது உங்களுக்கு கிளியரா இருக்கு. ரைட். டி இருக்கட்டும், நான் சொல்றத வடிவா கேட்கணும். கவரேஜ் பிரச்சனை என்ற கதைக்கிறது விளங்கில நான் அவசரப்பட்டு கதைக்கிறேன் சொல்லணுமே, ஒரு பிரச்சனை இல்லை. டி இருக்க இக்கு போவோம். நைதலி எண்ணக்கரு மூலம் தொடர்ச்சியான கல்வி தொடர்பாக, தொடர்ச்சியான கல்வி தொடர்பாக முழு நாட்டையும் ஒரு கற்கும் சமூகமாக, லேர்னிங் சொசைட்டியாக மாற்றுதல். மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. ரைட். இப்ப டியும் எஃப்ம் தான் எங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். டி, கல்வியின் மூன்று அம்சங்களுக்கு இடையே மிக நெருங்கிய தொடர்பு காணப்படல் வேண்டும். அறிவு சார்ந்த கல்வி, உடற்பயிற்சி, பல தொழில்நுட்ப கல்வி என்பனவே அந்த மூன்றும் ஆகும். ஹால்மார்க்ஸ். என்னென்ன ஹால்மார்க்ஸ் என்று வேற நினைக்கிறீங்க? கால்மார்க்ஸ் என்ன சொல்றாருண்டா, கல்வியையும் தொழிலையும் இணைக்க வேணும். பிள்ளைகள் தான் கற்கின்ற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உற்பத்தி பணிகளில் ஈடுபட வேணும். அது ஒரு தொழிற்சாலையிலையும் ஈடுபடலாம், வீட்டிலையும் உற்பத்தி பணிகளையும் ஈடுபடலாம். அதாவது வேலை தொடர்பான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளவும். ஆனால் சிறுவர் ஊழியத்துக்கு எதிராக சிறுவர் ஊழியம் என்றதை நாங்க குழம்ப கூடாது. சிறுவர் ஊழியத்துக்கு எதிர், ஃபேக்டரியில போய் வேலை செய்ய ஒன்றும் இல்லை, வீட்டையும் வேலை செய்யலாம். அப்ப வேலை தொடர்பான மெனப்பாங்க பல தொழில்நுட்ப கல்வின்றது அதைத்தான் நாங்க சொல்லப்படுது. ரைட். ஓகே. டி ஹால்மார்க்ஸ் தான் குறிக்குது. ரைட். ஆனா துவங்கியக்க பார்த்தா ஆர மேரிட் அப்பண்ட விட யோசிக்க வைக்குது. காந்தி மாறி வைக்குது. ஆனா அதுக்காக நான் ஈய பற்றி சொல்லிட்டு போய் இந்த டிக்கு வருவோம்னு சொன்னேன். ரைட். விளங்குது. அங்க த்ரீ ஏஜ பற்றி சொல்ல உங்களை குழப்பறதுக்காக வருது. ரைட். எஃப், பாடசாலையில அமைப்புகளின் ஊடாக புதிய சிறந்த மனிதர்களை தோற்றுவிக்க வேண்டும். ஜூலியஸ் நியரரே. அதாவது
சுயதேவை போட்டி அடிப்படையாக கொண்ட மேற்கத்திய முதலாளித்துவ கலாச்சாரத்தை வெறுக்கும் சுயதேவை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகத்தை தோற்றுவிக்கணும், ஒரு புதிய சமூகத்தை தோற்றுவிக்கணும். சில வேளை இப்படி வாசி கேட்க உங்களுக்கு அந்த கூட்டு என்ன சொல்லுதுன்னு தெரியாட்ட, அங்க இருக்கிற விடையை பார்த்து தேவையில்லாத தட்டி கண்டுபிடிச்சலாம். நான் அப்படி கண்டுபிடிக்காம இப்படி சொன்னது காரணமெண்டா, இப்படி இருக்க நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டித்தனமா வருவீங்க. சில வேலை ஒரு விட தெரியுது இல்லை யாரு என்னண்டா, அங்க இருக்கிற விடையை பார்த்து விளக்க விதியோட கண்டுபிடிக்கலாம், இல்ல சிலர் அப்படி செய்யலாம், அங்க வருவாங்க. ஆகவே இப்ப ஏ என்ற கருத்தோட தொடர்புடைய கல்வி தத்துவ யாருன்னு பாத்துட்டோம், யாரு முதலாவது கேள்விக்குரிய விடை? ஜோண்டூச்சி. இரண்டாவது பி என்ற கருத்தோட தொடர்புடைய இரண்டாவது கேள்விக்குரிய விடை? ஜீன் ஜாக் சூசோ. ஓகே, சி என்ற கருத்தோட மூன்றாவது, சி என்ற கருத்தோட தொடர்புடைய பிளேட்டோ. ஓகே, டி என்ற கருத்தோட தொடர்புடையவர் ஹால்மார்க்ஸ். சில வழி அங்கே அது தெரியாட்டா, அதுல இருக்கிற விடயம் எங்களுக்கு கொஞ்சம் தெரிய கஷ்டமா இருக்குமா இருந்தால், அதுல கஷ்டமா இருக்குமா இருந்தா நீங்க எப்படி பார்க்கலாம் என்றா, இப்ப டி என்ற கருத்துல அங்க எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் மூன்று இருக்குது, அறிவு சார்ந்த கல்வி, உடற்பயிற்சி, பயல் தொழில்நுட்ப கல்வி. இதுல ஜோன் டூஜியோ, ரூசோவோ, நேரரையோ அந்த தொழில்நுட்ப கல்வியோட சம்பந்தப்படையில, அப்ப ஹால்மாஸ் கிளியரா சம்பந்தப்படுற ரெண்டு அடிப்படையில கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது இ என்ற கருத்தோட தொடர்புடையவர், அது இ என்றது நாங்கள் யாரென்று சொல்லிட்டோம், நைதல்லி மண்டாலே எங்களுக்கு முக்கியமானவர் மகாத்மா காந்தி என்றது கிளியரா வருது, ரைட். ஆறாவது எஃப் என்ற கருத்தோட தொடர்புடையவர் நாங்கள் ஜூலியஸ் நியரரி என்று பார்த்திருக்கிறோம். ஓகே, ரைட். அப்ப இதுல ஆறு விடிய மாறு கேள்வியும் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு. இப்படி கேள்வி வந்து சில வகையில அந்த கூற்று விளங்காட்டா விடைய வச்சு விளக்குதல் விதியை தட்டி தட்டி போட்டு கொண்டு போய் கண்டுபிடிச்சிங்கன்னா சரியா இருக்கும், ரைட். ஓகே, ஏழாவது கேள்வி, பிள்ளை மைய கல்வி சிந்தனையாளர்கள் இதுக்கு இருக்கிற விடையக்க யார் வருவார்கள்? ஜூயி. ரெண்டாவது விடை வேறு, சரியா, ரைட். இதுல என்னடா நாங்கள் இந்த வினாத்தால் ஏற்கனவே போட்டுட்டோம், இதுல ஸ்கிரீன்ல சேவனை சொல்றீங்க, சேவனா என்ன பிரச்சனைனா, சேவன நான் ஒயிட் போர்டில் விஷயத்தை ஒழுங்கப்படுத்தி எழுதியில்லாத கட்டம் கொண்டு இருக்கும், அதால நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, வேறு ஒரு ஆப்ஷனும் இல்லை கேட்கிறாள், ரைட். அப்ப ஆகவே ஏழாவது குறிய சரியான விடை இரண்டாவது, மற்றவை இதுக்க வர மாட்டினோம், ரைட். சோக்ரடீஸ் பிள்ளைமைய பள்ளி கல்வி பற்றி கருத்தில, அரிஸ்டோட்டில் கருத்தில, ஜீன் சாக்ஸ் ரூசோ எல்லாத்திலையும் பெறுற, சோக்ரடீஸ் அதை வலியுறுத்தியில, அரிஸ்டோட்டில் வலியுறுத்தியில, பவ்லோ பிரேயர் அது சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான சம்பந்தப்படுது, அப்ப இங்கே அது வெறையில், ரைட். எட்டாவது வினா, வகுப்பறையின் செயற்பாடுகளோ கற்றல் வளங்களோ, வைப்பறையில் செயற்பாடுகளோ கற்றல் வளங்களோ பயன்படுத்தப்பட மாட்டாது, மாணவர்களின் பலங்கள் பலவீனங்கள் தொடர்பாகவும் கருத்தில் கொள்ளப்படாத அணுகுமுறையாக அமைவது எது? ஆசிரியர் மையக்கல்வி என்ற கட்டாயம் என்ன வகிபாகம் பெறும்? கடத்தும் தான் வகிபாகம், கடத்தும் வகிபாகம் தான் அங்க வரும். எங்களுக்கு கிளியரா தெரியுது, அங்க கற்றல் வளம் இல்லை, மாணவர் ஒப்பறையில செயற்பட மாட்டினா அவன் பலம் பல வீணம் கருத்தில் கொள்ளப்படாதுண்டா, யார்கிட்ட கை மேலோங்க போகுது? ஆசிரியர். அப்ப முதலாவது ஆசிரியர் மைய கல்வி என்ற விட கிளியர், அங்கால என்ன வகிபாகம் என்று பாக்கி அங்க மாணவருக்கு முன்னுரிமை வழங்கப்படையில இருந்தா விளங்கணும், யார் அங்க வர போற? ஹலோ, சொல்லுங்க. எங்க ஏரியாவில சரியா மின் வெட்டுது, மழை சரியான விடை ஆசிரியர் மைய கல்வி, அங்கால அது கடத்தும் வகிபாகமா இருக்குது. இப்ப நான் கேள்வியை மாத்த போறேன், வகுப்பறையில் செயற்பாடுகளின் அடிப்படையில் கற்றல் இடம்பெறும், கற்றலின் போது வளங்கள் பயன்படுத்தப்படும்,
மாணவர்களினுடைய பலம் பலவீனங்கள் தொடர்பாக கருத்தில் கொள்ளப்படுகின்ற அணுகுமுறை. இப்படி சொன்னா இங்க என்ன மைய கல்வி வரணும்? கல்வி அங்கால நிலைமாற்று வழிபாடு. அப்ப இப்ப நாங்கள் படிச்ச கேள்வியில முதல் ஒரு 5 கேள்வி எழுதினாங்க. இல்ல 2வது கேள்வியிலே இதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆசிரியர் மையம், மாணவர் மையம், சமூக மையம், அபிவிருத்தி மையம். அப்ப இதுல பாத்தீங்களா அதோட ரிலேட்டடானதான் இது. இப்ப இது இருக்கா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்குத்தான் நான் அந்த கேள்விய போட்டிருக்கேன். ராய் அடுத்தது அதுதான் உங்களுக்கு சொல்லுது. வடிவா பயிரணும். கற்பித்தலை விட கற்றல் முக்கியத்துவமானது. அப்ப கற்றல் முக்கியமெண்டா கற்றலை செய்யறது பிள்ளை மாணவன் முக்கியமான. ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்பு உயர்ந்த மட்டத்தில் காணப்படுகின்ற அணுகுமுறை. நிலைமாற்று. இங்க பரிமாற்று வகைபாகம் பெறாது. ஏன் பரிமாற்று வகைபாகம் பெறாது? இப்ப என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது என்ன மைய கல்வி? மாணவர் மைய கல்வி. மாணவர் மைய கல்வியில இங்க பரிமாற்று வகைபாகம் பெறுதா விடையில? இல்ல. அப்ப அப்ப குழப்பம் வராது. மாணவர் மைய கல்விக்கு என்ன வைபாகம் வலியுறுத்தப்படுது? நிலைமாற்றும் கடத்தும். கடத்தும் பெறாது. கடத்தும் வந்து ஆசிரியர் வைபாகம். அப்ப இங்க மாணவர் மையம், அப்ப கற்றல் முக்கியத்துவங்களுடைய மாணவர் மையம், ஆசிரியர் மாணவர் இடைத்தொடர்பு உயர்வா இருக்குதுன்னு இங்க நிலைமாற்று தான் போகுது. என்ன பரிமாற்றுக்கு போக வழிகிட்டோம்னா இங்க ஆசிரியர் மையம் வந்துடும். அங்க அவுட் அங்க கற்பித்தலை விட கற்றல் முக்கியம்டா பேருந்து ஆசிரியர் மையம் பெறாது. குழமத்தேவை அப்ப கிளியரா இருக்குது. சரியான விட 2வது முதலாவது வசனம் சொல்லிட்டு தானே கற்பித்தலை விட கற்றல் முக்கியமானது. மாறி இங்க இப்படி வந்துடா கற்பித்தலை விட கற்றல் முக்கியமான போல கற்றலை விட கற்பித்தல் முக்கியமானது. ஆனால் ஆசிரியர் மாணவர்கள் உடை உயர்வா இருக்குது. ரெண்டா என்ன வரும்? ஆசிரியரும் பரிமாற்றுடன் கவனிக்கோ. அப்ப அங்க முதலாவது வரியில மாணவனை முக்கியத்துவப்படுத்துறா. ரெண்டாவது இடைத்தொடர்பை பற்றி சொல்லும். அப்ப சரியான உடைய 2வதுதான் சரியான உடையா இருக்கும். ஓகே ரைட். 10வது வினா. பிளேட்டோவின் கருத்துப்படி அது இன்வெர்ட் கமாஸுக்கு அங்கலத்து வாங்குது. மனிதன் அவன் பிறந்த குடும்பத்திற்கு அன்றி சமூகத்திற்கே உரித்துடையவன். இது வலியுறுத்துகின்ற கல்வியியல் அணுகுமுறை. நாங்கள் இப்ப 4 கல்வியியல் அணுகுமுறை படிச்சுட்டு வரோம். ஆசிரியர் மையம், மாணவர் மையம், சமூக மையம், அபிவிருத்தி மையம். இங்க சொல்லினா பிறந்தவன் குடும்பத்துக்கு இல்ல சமூகத்துக்கு முக்கியமானவன். அப்ப இது என்ன தேவை? சமூக மைய கல்வி வலியுறுத்து. சமூக மைய கல்வி. அப்ப இதை கொண்டு வந்து கட்டமைக்கப்பட்ட கட்டுரை நாவில போட்டு விட்டா கல்வியியல் அணுகுமுறைன்னு இங்க போய் 4 உண்ட பாக்கும். இப்ப தயவு செய்து இந்த கல்வியியல் அணுகுமுறை என்ன சொல்லி அடையாளம் பண்ணி விடுங்க. 10வதுல இருக்கிற கேள்வியில இது வலியுறுத்தும் கல்வியியல் அணுகுமுறை. அப்ப கல்வியியல் அணுகுமுறைனாலும் தெரியும். ஓகே கிளியர். 11. இலங்கையில் ஆசிரியர் கல்வி தொடர்பான பாடத்திட்டங்களை ஒழுங்குபடுத்தும் நிறுவனமாக அமைவது. தயவு செய்து விளங்கப்படுத்திக்க. இங்கே இருக்கணும். நீங்கள் தான் விட சொல்லணும். நான் விளங்கப்படுத்துற வச்சுக்கணும். 10வதுக்குரிய விட சமூக மைய கல்வி. 11. ஆசிரியர் கல்வி தொடர்பான பாடத்திட்டங்களை ஒழுங்குபடுத்துறது இது தேசிய கல்வி நிர்வாகம். தேசிய கல்வி நிர்வாகம். தேசிய கல்வி நிர்வாகம் ஒன்றுக்கும் பெறாது. ஆசிரியர் கல்வி என்று சொன்னா இங்க எல்லாம், அதாவது எல்லாம் என்று சொன்னால் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ட்ரைனிங் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ், என்ஐன்ற ஆசிரியர் பயிற்சி தொடர்பான முடியும் எல்லாம் சேர்ந்து வேறு, பல்கலைக்கழகம் தவிர மிச்சம் எல்லாம் வேறு. மிச்சம் எல்லாத்துக்கும் பொறுப்பானது என்ஐ தான், கரிக்குலம் டிசைனிங். ரைட். அப்ப மாறி இப்ப இந்த விடையில கேள்விய தூக்கிட்டு இதை நான் கட்டமைக்கப்பட்ட கட்டுரை வினாவா மாத்தி போட்டு இதை பாக்குறேன். இலங்கையில் ஆசிரியர் கல்வி தொடர்பான முன் சேவை பயிற்சி அல்லது முன் சேவை ஆசிரியர் பயிற்சி தொடர்பாக பாடத்திட்டங்களை ஒழுங்குபடுத்தும் நிறுவனம் இது. என்ஐ தான். ஆனா அங்க வலியுறுத்தி கேட்கிற நிறுவனம் எது?
வெரி குட். தேசிய கல்வி கல்லூரி ஆசிரியர் ஆவதற்கு முதலே ட்ரைனிங் கொடுக்கறதுதான் ஆசிரியர் முன்சேவை பயிற்சி. வெரி குட். ஓகே, திட்டமிட சரியான விட தேசிய கல்வி நிர்வாகம் 11:12 திட்டமிடப்படாத முறையில் பாடசாலையின் ஊடாக கலாசாரத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள். மறைக்கலை திட்டம் திட்டமிட்டு செய்தால் அது பாடக்கலை திட்டம் அல்லது முறைசார் கலை திட்டம். இணைக்கலை திட்டமும் அதுதான், இணைக்கலை திட்டமும் அதுதான், அது பிளான் பண்ணி செய்யறது. மறைக்கலை திட்டம் பிளான்ட் இல்ல, திட்டமிடுறது இல்லை, அது சாதாரண நடைமுறைகளினூடாக அதாவது கலாசாரத்தை கையளிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் பிரைமரியில ஒரு ஸ்கூலை படிச்சுட்டு கிரேட் சிக்ஸுக்குன்னு ஒரு ஸ்கூலுக்கு போறோம். அங்க போனா அந்த ஸ்கூல்ல பார்த்தால் பாடசாலை கொடியக்கு மதிப்பளிக்கணும், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல இருந்தா குட் மார்னிங் என்று சொல்றது பல காட் பிளெஸ் யூன்னு சொல்லினோம். அதை நாங்கள் அங்கே இருந்தோம் சொல்லித்தாரு, நாங்கள் அங்கே இருக்கிற முறையை பயன்படுத்தி நாங்கள் பின்பற்றோம். அதுதான் மறைக்கலை திட்டம். கலாசாரத்தை கையளித்தல் என்றால் அது மறைக்கலை திட்டம். ரைட். 13 பாடசாலைக்கும் அதன் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய அமைப்பு யாது? பாடசாலை அபிவிருத்தி சங்கம். பாடசாலை அபிவிருத்தி இருக்கிற விடைக்கு சரியானது பாடசாலை அபிவிருத்தி சங்கம். அது சமூகம் அதாவது பெற்றோர் பிரதித்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அமைப்பா இருக்கிறபடியா பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் தொடர்பை அது வெளிப்படுத்துது. அது கல்வி சமூகவியலோட சேர்ந்த ஒரு விடயம். 14 யாராவது டவுட் பிரச்சனை இருந்தா கேட்கலாம். கல்வியின் மூலம் மனிதனின் தொழில் திறமை அதிகரித்து உற்பத்தி திறன் விருத்தி ஏற்பட்டு மனிதன்ட தொழில் திறமை கூடி உற்பத்தி திறன் விருத்தி ஏற்பட்டு வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும். இது என்ன கல்வியியல் அணுகுமுறை? ஏனென்றால் உற்பத்தி வாழ்க்கை தரம் எல்லாம் வருமானம் அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அபிவிருத்தி மையக்கல். ஓகே குட். 14 சரியான உடைய அபிவிருத்தி மையக்கல். 15 கல்வி குறிக்கோள் என்பதனால் கருதப்படுவது யாது? முதலாவது அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படும் வராது. குறுங்காலத்தில் அடைந்து கொள்றது அல்ல குறிக்கோள். இரண்டாவது வராட்டா மூன்றாவதும் பெறாது. இரண்டாவது உடனடியாக அடையறையில் பாடங்களால மட்டும் குறிக்கோள் அடையலாது. கல்வி குறிக்கோள் என்பது பாடங்கள் இணை பாட விதானங்கள் மறைக்கலை திட்டம் என்று பிறந்த முறைதான் அடையலாம். ஆகவே சரியானது முதலாவது. 16 சொல்லுங்க. என்னண்டு இதுல நாங்களே முன்வரி இப்ப நாங்க ஒரு டீச்சரா இருந்து எஸ்எல்இஎஸ் வாரம் சொன்னா அது என்ன வகை? அது மாதிரி இப்ப எங்கண்ட அப்பா ஒரு டீச்சரா இருக்கீங்க புள்ள டாக்டரா வருதுண்டா அது என்ன? ஓகே, அது நீங்க சமூக கல்வி சமூகவியல்ல கேக்குறீங்க. உங்களுடைய அப்பா டீச்சரா இருக்கிறார், நீங்கள் பேரன் டீச்சரா வர பேரன் உங்களோட பிள்ளை டீச்சரா வர இருந்தால் அது தலைமுறை பெயர். உங்களுடைய அப்பா டீச்சர் நீங்கள் டீச்சரா வாரீங்கள் என்றால் அது கிடையான சமூக பெயர்வு. அது டீச்சர் பிள்ளை டீச்சரா வந்திருக்கு. ஒரு விவசாயின்ற மகன் ஆசிரியராவார அல்லது டாக்டர் ஆவார அது நிலைக்குற்று. சந்ததிய பாருங்கோ, ரைட். சந்ததிய பார்த்தால் ஒன்று, இரண்டாவது ஒரே கேட்டகரி. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கிளாக், என்னுடைய மகனும் ஒரு கிளாக் ஆவார, நான் ஒரு எம்எஸ்ஓ இல்ல நான் ஒரு டிஓ, என் மகனும் டிஓ ஆவார, அது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆள் வர கிடையா வந்திருக்கு.
அதுல பெரிய மாற்றம் ஒன்றையும் அங்க சாதிக்கல. அதனால ஒரு சாதாரண விவசாயி நம்ம டாக்டர் ஆகுறீங்க, அங்க ஒரு அசைவு ஏறப்போது. என்ன அசைவுண்டா? அவன் கிட்டத்தட்ட ஒரு இடம்பெயர்ந்து, சாரி, ஒரு வேறொரு இடத்துல போய் அவன் லைஃபை செட்டில் ஆக்குவினா, இதுவரை ஒரு சரத்தோட திரிஞ்சவர் கொஞ்சம் வேட்டி கட்டுவ, நம்ம அந்த அவன லைஃப் ஸ்டைல் மாறும், உணவு பழக்கம் மாறும், அப்படியே மாறுறதுதான் அந்த சமூக பெயர்வில நிலை குற்று. இப்ப நல்ல உதாரணம் அப்படின்னு சொன்னால், இந்த இலங்கையில பிரித்தானியர் ஆட்சி செய்கின்ற பொழுது, அப்ப எங்க கல்விச்சீதத்துல அது இருக்கு, ஹோல்புரூக் ஆணைக்குழு இல்லாத ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்காக ஆங்கில பாடசாலைகள் உருவாக்கப்பட்டு அதுல இலங்கையில ஆங்கிலம் படித்த இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆகவே ஆங்கிலம் படித்த இலங்கையர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டால், அவர்கள் ஆங்கிலம் படித்த உடனே வெஸ்டர்ன் கல்ச்சரை அடப்ட் பண்றாங்களா இருந்துச்சு, கோட் ஷூட் போட்டு வேலைக்கு போறாங்களா, இல்ல டை காட்டி ஷூஸ் எல்லாம் அடிச்சு கொண்டு போறாங்களா இருந்துச்சு. இப்படி அவர்கள் போன உடனே அவையின் அந்தஸ்து கூடிச்சு. அப்படி அந்தஸ்து கூடின உடனே அவையின் தகப்பன்மேர், அப்படி ஆங்கிலம் படித்த பிள்ளைகள தகப்பன்மேரும், தாங்களும் ஒரு படித்த மத்தியதர வர்க்கத்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போட்டு கீழே சரத்தை கட்டிட்டு மேல ஷேட்டை போட்டு அதுக்கு மேல கோட்டை போட்டார், தங்களோட மவுசு கூடுது. அப்ப இது ஒரு சமூக பெயர். ஒரு விவசாயி சரத்தோட போயிருப்பார், இப்ப அவர் சரம் கட்டினாலும் ட்ரெடிஷனலோட தான் ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு பழகப்பட்டுடாருன்னு ஒரு கோட்டத்துக்கு மேல போடுறார் என்றது அப்படியான ஒரு சமூக பெயர். சேர்வன் ராமநாதன், அவர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போடுறார், இலங்கையில படித்தவர், ஆனா எல்எல்பி போய் இங்கிலாந்து முடிச்சு என்றுதான் வந்தவர் என்றாலும், அவர் வெளிநாட்டு பிரித்தானியை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது அங்க சமூக பெயர்வு மேல் நோக்கி போகுது, குத்தான சமூக பெயர்வுக்கு போகுது, அப்ப லைஃப் ஸ்டைல மாறப்போகுது. பதினாறு, அது கல்வி சமூகிலே ஒரு முக்கியமான விஷயம் சமூக பெயர்வு, அதை கவனிப்போம். பதினாறு, தற்காலத்தில் கல்விக்காக பயன்படுத்தப்படும் உள்ளீடுகள், உள்ளீடுகள் என்பது வளங்கள், எதிர்காலத்தில் நபரின் முன்னேற்றத்திற்கும், அந்த தனிநபர்களின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உதவும் எனும் நவீன கல்வியியல் எண்ணக்கருவாக அமைவது எது? இங்க கேட்டிருக்கு நவீன கல்வியியல் எண்ணக்கு பொருளாதார என்ன சொல்றோம் என்று பார்த்தீங்கன்னா, கல்விக்காக நாங்கள் உள்ளூட்டுகளை வளங்களை பயன்படுத்திக்க நபர்கள் தனிநபர்களும் முன்னேற்றுவதோடு நாடும் வளர்ச்சி அடையும். அப்ப இந்த இடத்துல அங்க எங்களுக்கு என்ன முக்கியப்படுத்தப்படுதுன்னா, ஒவ்வொரு நபர்களின் முன்னேற்றத்தோட ஒட்டுமொத்தமான நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ளும், வளங்களும் அபிவிருத்தியும். இந்த இடத்துல நான் ஒரு சொல்ல கொண்டு போட போறேன் இந்த கேள்வியில, தற்காலத்தில் கல்விக்காக பயன்படுத்தப்படும் உள்ளூடுகள் எதிர்காலத்தில் நபரின் முன்னேற்றத்திற்கும் அல்லது நபர்களின் முன்னேற்றத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் உதவும் என்றது என்ற இடத்துல நாங்க உணர்ந்து என்ன சொல்ல சேர்க்க போறோம்னா, இயற்கைக்கு பங்கம் ஏற்படாத வகையில இந்த செயற்பாடு நம் பெற்றால் என்ன விடையா இருக்கும்? பேந்தகு நிலை பெறான அபிவிருத்தி. இதுல கவனிக்கணும் என்னென்னா, அவன் தளரானிலை அபிவிருத்திக்கான கல்வி என்று தருவான், அதுவும் அதைத்தான் குறிக்கிறது, சஸ்டைனபிள் டிவலப்மெண்ட் எஜுகேஷன், தளரானிலை அபிவிருத்திக்கான கல்வி. அதாவது அந்த சொல்ல வடிவா விளங்கிக் கொள்ளுங்க, சஸ்டைனபிள் டிவலப்மெண்ட் எஜுகேஷன் அது நிறைவேறுடைய அபிவிருத்திக்கான கல்வி, பேண்டக அபிவிருத்திக்கான கல்வி இரண்டும் சரி. பொருளாதாரத்தில நிலைபெறான பேண்டக என்ற சொல்ல பயன்படுத்துகின்ற அதே வேளை கல்வி அல்ல தளரா நிலை என்ற சொல்ல பயன்படுத்தினான். இப்ப இந்த இடத்துல என்னென்றால் என்ன சொல்லப்படுது என்றால், இப்ப இருக்கிற சமூகம் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்திக்க எதிர்கால சமூகம் அந்த வளங்களை பயன்படுத்துவதற்கு இருக்கின்ற ஆற்றலை குறைத்து விடக்கூடாது. நான் சொல்ற தமிழ் விளங்குன்னு பாருங்க, இன்றைய சமூகம் இயற்கை வளங்களை பயன்படுத்துகின்ற பொழுது எதிர்கால சமூகம் அந்த வளங்களை பயன்படுத்தணும்.
எதிர்கால சமூகத்துக்குரிய வளங்களை நாங்கள் இன்றைக்கு பயன்படுத்தி முடிச்சு விட்டோம்னா சீக்கிரம் போகும். இப்ப நல்ல உதாரணம், மசகு எண்ணெய் உருவாவதற்கு பல ஆயிரம் கோடி வருடம் செல்லும். இருக்கிற மசகு எண்ணெய் முழுவதை நாங்கள் இருக்கிறார்கள் முடிச்சு விட்டோம்னா எங்களுடைய அடுத்து வருகின்ற சந்ததிக்கு மசகு எண்ணெய் கிடையாது. அப்ப அங்க அந்த வளங்களின் பாவனையில என்ன இல்லை? சிக்கனம் இல்ல சார். ஒரு நிலைவு பிளான்ட் இல்ல, சிக்கனமா பயன்படுத்த. நல்ல உதாரணம், நீங்க சிலவள அறிஞ்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். இந்த 2000 தொடக்கம் 2003 வரையான காலப்பகுதியில இந்தியா இந்த சன் டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடுவாங்க. ஒரு தகப்பனும் மகனும் அவர் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு வசதியானார்கள். ஒரு கார்ல வரையின தகப்பன் டை கட்டி இருக்கிறார், மகனை ஸ்கூலால ஏற்றி கொண்டு வாரன, நீட்டா ட்ரெஸ் கோடோட வரையினம், சிக்னல் விடுதா நினைக்கணும், கார் ஸ்டார்ட்ல இருக்கு. அப்ப இந்த ரோட்டை மெட்ட பக்கத்துல இருந்து க்ராஸ் பண்ணி ஆகல் போயிருந்தோம். ஒரு கொஞ்சம் பேர் சைக்கிள்ல க்ராஸ் பண்ணி போறாங்க. மகன் சொல்றார், நான் வளர்ந்து சைக்கிள்லான்னு ஓடுவேன். தகப்பன் சொல்றார், ஏன் எங்கள்ட்ட கார் எல்லாம் இருக்குதானே, வசதி இருக்கு, நீங்க கார் ஓடலாம் தானே. அப்ப மகன் சொல்வார், அதுக்கு நீங்கள் இப்ப இருக்கிற இந்த பெட்ரோலியத்தை பயன்படுத்தி முடிச்சுட்டா உங்களுக்கு எதிர்காலத்துல பெட்ரோலியம் இல்லாம போகும் தானே, அப்ப என்ன செய்யற தப்பன ஒரு வேட்டொண்டு அதில் வந்து நிற்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய வாகனத்தை நிறுத்தி வையுங்கள், இல்லை இன்ஜினை நிறுத்தி வையுங்கள், அந்த இடத்துல கூட பெட்ரோலை சேவ் பண்ணுங்க, ஸ்டார்ட்ல நிற்க வேண்டாம்னு சொல்லுங்க. அப்ப இது என்ன என்ன கருவி அங்கே பிள்ளைகிட்ட சொல்லுது என்றால், நிலை பேருடைய தளரா நிலை அபிவிருத்திக்கான கல்வியை பற்றி சொல்லுது. இதுதான் விஷயம், ரைட். அப்ப இன்றைய சமூகம் எதிர்கால சமூகமும் இயற்கை வளங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில திட்டமிட்டு சிக்கனமா பயன்படுத்தணும், அவங்களுக்கும் விட்டு வச்சுட்டு நாங்கள் பயன்படுத்தணும். இதுதான் தளரா நிலை அபிவிருத்திக்கான கல்வி. அது அந்த நவீன கல்வியல் எண்ணக்கருக்கள் அது முக்கியம் பெறுது, அப்படியா கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல நவீன நாங்கள் கல்வியல் அணுகுமுறையை பற்றி சொன்ன நாங்கள் நான்கு நவீன கல்வியல் எண்ணக்கருக்கள் என்ற விடயம் இருக்கு. அப்ப என்னென்ன விஷயம் இருக்கு கல்வியில நவீன எண்ணக்கருக்கள்? தனியால் அபிவிருத்திக்கான கல்வி சார். வெரி குட். தேசிய ஒருங்கிணைப்பான கல்வி, பொருளாதார கல்வி, சமூக நவீனப்படுத்தலுக்கான கல்வி, பேண்தகு அல்லது நிலையான அல்ல நிலைப்புகளுடைய தளரான நிலை அபிவிருத்திக்கான கல்வி, சிறப்பு தேர்ச்சி, சிறப்பு தேர்ச்சிக்கான கல்வி. இதை சொல்றது நவீன கல்வி, கல்வியின் நவீன எண்ணக்கருக்கள், கல்வியின் நவீன எண்ணக்கருக்கள், ரைட். கொஞ்சம் கேள்வி கிளியரா போட்டிருக்கு, நவீன கல்வியல் எண்ணக்கரு. அவங்க மூன்று விஷயம் நாங்க படிச்சிட்டோம், மூன்று பெரிய தீம், அதாவது கல்வித்துறையின் பிரிவுகள், கல்வியல் அணுகுமுறைகள், கல்வியின் நவீன எண்ணக்கருக்கள். பாருங்க ஒவ்வொன்றும் வந்து வேற வேற விஷயம், இந்த ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாத்தையும் போட்டு குழப்ப கூடாது, மூன்றும் வேற வேற விஷயம்ன்றதை கிளியரா வச்சுக்கொள்ளும், ரைட். ஓகே. 17, கல்வியை நேரத்திற்கும் பாடசாலை கட்டிடத்திற்கும் மட்டும் கட்டுப்படுத்தாமல் திறந்த தொலைக்கல்வி சந்தர்ப்பங்களை வழங்குதல் கல்வியின் எவ்வாறான நவீன எண்ணக்கரு. இப்ப கல்வியின் நவீன எண்ணக்கரு சொல்லிட்டு நவீன எண்ணக்கருன்னு சொல்லிட்டேன் நான், ஞாபகம் இருக்குதான சமூக நவீனமயமாக்கலுக்கான, வெரி குட், சமூக நவீனமய நவீனமயமாக்கலுக்கான எண்ணக்கரு. அதுல அந்த விஷயத்தை பாருங்க, ரெண்டு விடயம் அங்க வலியுறுத்தப்படுது. ஒன்று, பாடசாலைக்குள்ள கல்வி மட்டுப்படுத்தப்படையில, பாடசாலை டைமுக்கே மட்டுப்படுத்தப்படையில, அப்ப பாடசாலைக்கு வெளியேயும் கல்வி நடக்குது, ரைட். அவ வெளியே நடக்குதுன்றா அதுக்கு இங்க சொல்றாங்க என்ன, தொலைக்கல்வி, திறந்த தொலைக்கல்வி. இப்ப நீங்க படிக்கிறது அல்ல, நீங்க பிள்ளைகளுக்கு ஜூமில் அல்ல மீட்டில் படிப்பிக்கிறது, பாடசாலை கட்டுறதுக்கு நேரத்துக்கும் அப்பா எல்லாம் செய்யறீங்க. அப்ப இப்ப ஸ்கூல் பில்டிங் ஒன்று தேவையில்லை. அப்ப இது ஒரு நவீனமயமாக்கலுக்கான கல்வி. அதே வேளை யாரை நோக்கி அது வழங்கப்பட்டது, சமூகத்தை நோக்கி. ஆகவே சமூக நவீனமயமாக்கலுக்கான கல்வி. அப்ப இது பிராக்டிக்கல், ரெண்டே இருக்கிற பிராக்டிக்கலான விஷயம். அப்ப இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்கிறதால், இன்றைய COVID-19 காலத்துல நீங்கள் பாடசாலைக்கு புறம்பாக அல்லது பாடசாலையத்துக்கு வெளியே பாடசாலை கட்டத்துக்கு அப்பால
பிள்ளைகளுக்கு தொலைக்கல்வியை வழங்குறீர்கள். இது எவ்வாறான கல்வி நவீன இணக்கரு, சமூக நவீனமயமாக்கலுக்கான இணக்கரு? இதை நீங்கள் மாற்றி ஒரு தொலைக்கல்வி முறையில பல்வேறு சமயத்தை சேர்ந்த பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த பிள்ளைகள் ஒரு ஜூமில் தங்களோட ஆட்டுகைகளை, அதாவது டான்ஸ், மியூசிக், ட்ராமாவை வெளிப்படுத்தின ஒரு தொலைக்கல்வியில. இது என்ன வகையான கல்வி நவீன எண்ணக்கருவா இருக்கும் இதுக்கு இருக்கிறதுக்கு? தேசிய ஒருங்கிணைப்புக்கான, வெரி குட், தேசிய ஒருங்கிணைப்புக்கான கல்வி சொல்ற விஷயம்லாம் தானே. அப்ப இது பிராக்டிக்கலா, அதாவது படிச்ச கோட்பாட்டை பிரயோகிக்கிற மாதிரியும் கேள்வியும் அந்த இடத்துல இந்த விஷயம் வழங்கணும். அப்ப நான் அந்த திரும்ப திரும்ப சொல்றேன், கல்வியின் மூன்று பிரதான பிரிவுகள், கல்வியல் அணுகுமுறைகள் நான்கு, அடுத்தது கல்வியினுடைய நவீன கல்வி எண்ணக்கருக்கள், நவீன கல்வி எண்ணக்கருக்கள், ரைட். ஆறு விஷயம் அதுல உலகம் கிளியரா தெரிஞ்சிருங்க. இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, சின்ன சின்னனா பங்கெடுக்க கேட்க, அதுக்கு பிரிச்சுட்டு கேட்க, கேள்வி எழுதக்கூடிய கேள்விக்கு இப்படி எழுதக்கூடிய இருக்கும், ரைட். அதுல ஏதாவது பிரச்சனைடா வகுப்பு முடியல இடங்கள் கொஞ்சம் கூட மாதிரி பிரிக்க அதுக்குதான். ஓகே, 18, இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதில் உள்ள குறைபாடாக உங்களுக்கு என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு வாசிங்க. குறைபாடாக அமையாதது, அது அமைவது என்று மாத்தும், அமையாத கேள்விய மாத்துங்கோ. இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதில் உள்ள குறைபாடாக அமைவது, அமைவது குறைபாடாக அமைவது என்று மாத்துங்க கேள்விய மாத்திரீங்களோ. இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதில் உள்ள குறைபாடாக அமைவது என்று போட்டுட்டு நாலாவது விடைய மாத்துங்க. அப்படி என்றா சொல்றது வழியாக கொடும் விளங்கடக்கு. நான்காவது விடை, அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள முரண்பாடு, அந்த முரண்பாடு ஒரு வெட்டு வெட்டி போட்டு அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள போட்டித்தன்மை. நாலாவது விடைய மாத்தோனும், அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள முரண்பாடு என்ற சொல்ல வெட்டி போட்டு போட்டித்தன்மை என மாத்தோம். இப்ப சொல்லுங்க. இப்ப பாருங்க, இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதற்கு பொதுக்கல்வி திட்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கிரேட் த்ரீல 51 படிப்புகிறவனும் ஒரே சிலபஸ், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரே சிலபஸ், அதாவது பெருந்துற முனையிலிருந்து தேவேந்திர முனை வேற இலங்கைன்ற நீளத்துல ஒரே சிலபஸ் தான் எல்லாருக்கும், ஒரே வகுப்புல ஒரே சிலபஸ், பொது மதிப்புண்ட முறை எல்லாருக்கும் ஒரே மாதிரி, இலவச சூழ்நிலை எல்லாருக்கும், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி, எல்லா வளம் பொது. ஆனால் அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள போட்டித்தன்மை அது இதுக்குள்ள வராது. அப்ப குறைபாடாக அமைவது என்றதுக்கு அது வராது. அப்ப அதான் அதுக்கு அப்படியா இருக்கு, ரைட். 19, இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வி தொடர்பில், இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வி தொடர்பில் கரண்ட் போயிருச்சு, கவரேஜ் போயிருச்சு. 17, 3, 18, 4 விடை, 18 தான் கேள்விய மாத்தோனும், 18வது கேள்வி, இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதில் உள்ள குறைபாடாக அமையாதது என்று இடக்குது, நீங்கள் அமைவது என்று மாத்திட்டு குறைபாடாக அமைவது என்று மாத்துங்க கேள்விய. இலங்கையில் கல்வியில் சம வாய்ப்பை வழங்குவதில் உள்ள குறைபாடாக அமைவது என்று மாத்திட்டு அந்த 18வது இந்த 4வது விடயம் இருக்கா மாத்தவனும், அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள முரண்பாடு என்று இடக்க அந்த முரண்பாடு என்ற சொல்ல வெட்டிட்டு அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள போட்டித்தன்மை என்று மாத்தவும். அது என்ன விளங்குதா, இந்த அனைவருக்கும் ஆரம்ப கல்வியை வழங்குவதில் உள்ள போட்டித்தன்மை என்ன விளங்குதா சொல்லுங்க சார், சத்தமா நாம் இருந்தீங்க, ரைட். இப்ப உதாரணத்துக்கு தெரியும், பிரைமரியில நாங்கள் சில ஸ்கூலை நோக்கித்தான் பிள்ளைகளை நகர்த்துறோம். இப்ப உதாரணத்துக்கு நகர்ப்புறத்தில் இருக்கிற சில ஸ்கூலுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு, போட்டி இருக்கு, எப்படியாவது அந்த பிள்ளைய கொண்டு அங்கே சேர்க்க வேணும். ஆனா எல்லாருக்கும் அங்கே அட்மிஷன் கிடைக்குமோ கிடையாது. அவைக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, ஒரு கிளாஸ்ல 40 பிள்ளைகள், 2 டிவிஷன் 80,
இவ்வளவுதான் நீங்க எடுக்கலாம். நபங்களுக்காக போட்டி வரைக்கு நாங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன செய்யப்படுறோம், அதுக்குரிய தகுதியை நாங்கள் கிட்ட இருக்கு இல்லை, அல்லது அதுக்குரிய நிபந்தனைகளை புதுசு கேட்டால் நாங்கள் அந்த போட்டியில இருந்து என்ன செய்யப்படுறோம், இல்லத்தப்படுது. இல்லத்தப்படையாக பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்யப்படுது, கிடைக்காம போகுது. ஆகவே அது சம வாய்ப்பை வழங்குவதில குறைபாடா தானே இருக்குது. அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான எடுக்கேஷன் நோக்கி அவன் வரைக்கும் அவன் இல்லைன்னு சொல்ற மாதிரி வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல தனியா பிரைமரி, தனியா பிரைமரியில சரிதானே 1000 பிள்ளைகளுக்கு மேல கொண்ட பாடசாலைகள் இருக்கு. தனியா பிரைமரி 1 to 5 1000 பிள்ளைகளுக்கு மேல கொண்ட பாடசாலை இருக்கு. அதே நேரம் 6 to 13 ஏஎல் ஸ்ட்ரீம், ஏஎல்ல எல்லா ஸ்ட்ரீமையும் வச்சு 200 பிள்ளைகளை கொண்ட பள்ளிக்கூடமும் இருக்கு. இப்ப எந்த பள்ளிக்கூடம் பெருசு? ஆனா பிரைமரி இருக்கிற பிரின்சிபல் கிரேட் 3 பிரின்சிபல் இருக்கிற அவருக்கு 1000 பிள்ளைகள், 20 டீச்சர். 6 to 13 இருக்கிற பள்ளிக்கூடம் 1 EB ஸ்கூல், SLPS 1 பிரின்சிபல். ஆனா அங்க பிள்ளைகள் எண்ணிக்கை வித்தியாசப்படும், நம்பர் வேறுபடுது. அப்ப அதுல விஷயம் விளங்குது, போட்டித்தன்மையால அதை நாங்கள் பெற முடியாம இருக்கு. இப்ப கொழும்புல ராயல் காலேஜ்ல எல்லா பிள்ளையும் சேர்க்கலாம். இப்ப ராயல் காலேஜ்ல படிக்கணும்ன்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா அவன் சில நிபந்தனைகளை பணவள தூரத்துக்கு இருக்கணும், அல்லது பெற்றோர் பழைய மாணவரையா இருக்கணும், அல்லது சௌரங்கள் படிக்கணும்னு நிபந்தனைகளை விசாரணா நாங்க தட்டப்பட வேண்டிய அதோட வழியில எங்களுக்கு சம வாய்ப்பை இழக்க செய்யுது. ரைட். 19, இலங்கையினுடைய முன்பள்ளி கல்வி தொடர்பில் பிழையான கூற்று. இது பிழையான கூற்றா இருக்கும்? இரண்டாவது சார், தனியார் நம்மளுக்கு ஒருமித்த போக்குகள் காணப்படுது. காணப்படுதா? இல்லை இல்லை. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி யூனிஃபார்ம் வேறுபடுது. சிலாக்கள் ப்ரீ ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் என்றான். முதலாவது முதலாவதா பாப்போம். இலங்கையில கேள்வி, இலங்கையில முன்பள்ளி கல்வி தொடர்பில் பிள்ளையான கூற்று. முதலாவது விடை பாப்போம், அவர் சொன்னதுக்கு முன்னாங்க படிச்சுட்டு போ. தனியாரினால் பெரும்பாலான முன்பள்ளிகள் நடத்தப்படுது. தனியாரால வெகு மிக குறைந்த முன்பள்ளிதான் நடத்தப்படுது. ஏனென்றால் முன்பள்ளிகள் எல்லாம் உள்ளூராட்சி மன்றங்களுக்குள்ள உள்வாங்கப்பட்டு ஒரு சிலது தாங்கள் தனியாக நடத்த போறோம் என்று நடத்தினோம். சட்ட ரீதியான சில தளர்வுகள் இருக்கிறபடி சில முன்பள்ளிகள் தெரியும் நடத்தினோம். பெரும்பாலான முன்பள்ளிகள் லோக்கல் கவர்மெண்ட்க்கு வருகின்ற சலரி அதெல்லாம் வழங்கப்படுது, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற அடிப்படையில். அப்ப அது வேற சார். எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க. ஆனா சார், இப்ப முன்பள்ளிகளை வந்து நீங்க சொல்ற மாதிரி உள்ளூராட்சியை பொறுப்பெடுத்தாலும், ஆனா அதுக்கு நாங்க பதிவு செய்துட்டு சம்பளம் எல்லாம் மாணவர்கிட்ட தரவிட்டு தனியார்த்து நடத்துறாங்க. கத்தோலிக்க ஆலயங்கள்ல விட்டுறது. ஓகே சரி, அது நீங்க சொல்ற விஷயம் சரி. ரைட், ரெண்டு விஷயம் இருக்கு இதுல வடிவா கவனிக்கணும். இலங்கையின் அரசியல் அமைப்பு சீர்திருத்தத்தின்படி, 13வது சீர்திருத்தத்தின்படி, இலங்கையில முன்பள்ளி கல்வியை வழங்குவதற்கு பொறுப்பு மாகாண சபைகள். அந்த வடிவாக்கடியா விஷயத்தை குறித்து வச்சுக்கணும். 13வது அரசியல் சீர்திருத்தத்திற்கு அமைய இலங்கையில முன்பள்ளியை வழங்குவதற்கு பொறுப்பு மாகாண சபைகள். மாகாண சபைகள் அந்த அதிகாரத்தை உள்ளூராட்சி அமைப்புகளிடம் கொடுக்கின. முன்பள்ளிகள் உள்ளூராட்சி அமைப்புகளிடம் தாங்கள் இந்த பிரதேச சபையோ நகர சபையோ மாநகர சபையோ அங்க பதிந்தால், இந்த இடத்துல ஒரு கம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்கு, நான் சொல்ற விடயத்தை குறித்துக் கொள்ளும். மத்திய கல்வி அமைச்சால் முன்பள்ளி கண்ட ஆசிரியர்கள் எடுக்கப்பட்டு மத்திய கல்வி அமைச்சு சம்பளம் கொடுக்கிற முன்பள்ளிகள் இருக்கு. வெரி ஃபியூ, மிக கொஞ்சம். இட்டலையும் ஒரு எக்ஸாம் கோல் பண்ணியிருந்தோம் அப்படி எடுக்கிறது. சில ப்ராவின்சில் சில யாழ்ப்பாணத்துல கை விரல் விட்டு எண்ணக்கூடிய உதாரணத்து சொல்றேன், அப்படி முன்பள்ளிகள் இருக்கு. மத்திய கல்வி அமைச்சாலே எடுக்கப்பட்டு சம்பளம் கொடுக்கப்படுது. அவருக்கு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. முன்பள்ளியில மட்டும்தான் படிப்பிக்கலாம், அவ்வளவுதான் விஷயம். இது ஒரு கொஞ்சம். லோக்கல் கவர்மெண்ட்ல பதியப்பட்டு செயற்படுற முன்பள்ளிகள் இருக்கு. லோக்கல் கவர்மெண்ட் ஊடாக சம்பளம் வழங்கப்படுகிறது.
அதே நேரம் லோக்கல் கவர்மெண்ட்ல பதிவு செய்யப்பட்டு விலையக்கல்வி அலுவலகத்தினூடாக சம்பளம் வழங்கப்படுகிறது. அதாவது மாகாண சபைகள் தங்களோட அலிகேஷனூடாக விலையக்கல்வி அலுவலகத்துக்கு ஃபைனான்ஸை போட்டு விலையக்கல்வி அலுவலகத்தினூடாக சம்பளம் வழங்குற முன்பள்ளிகள் இருக்கு. சில தனியார் முன்பள்ளிகள் பிள்ளைகளிடம் பணத்தை அறவிட்டு தாங்கள் நடத்தினோம், குறிப்பாக இந்த சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் அல்லது ஹோம் சிஸ்டர்ஸ் நடத்துகிற பாடசாலைகள், ஒரு சில பெரிய வர்த்தகர்கள் அல்லது பிரபல்ய மாணவர்கள் நடத்துகிற பாடசாலைகள் அப்படி இருக்கு. சிலது பெரும்பாலான பாடசாலைகளுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சம்பளம் வழங்குது, மீன் மாகாண சபை சம்பளம் வழங்குது. ரெண்டு சொல்லையும் படியாக கவனிக்கணும், மாகாண சபையும் சம்பளம் வழங்குது, லோக்கல் கவர்மெண்ட்டும் வழங்குது, ஆனால் வழங்குற சம்பளம் காணாது. வழிவாக்கு போகணும், மாகாண சபைகள் 5000 ரூபாய் தான் சம்பளம் வழங்குது, ஆனால் அது எல்லா இடமும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாகாண சபை ஒவ்வொரு மாதிரி. அப்போ ஒரு டீச்சருக்கு நர்சரி டீச்சருக்கு 5000 ரூபாய் சம்பளம் பண்ணுறது இன்றைய சூழலே எவ்வளவு காணுமன்றது கேள்விக்கும். ஆகவே பிள்ளைகளிடம் இருந்து ஆறாவது ஒரு புறமை இருக்கு, நீங்கள் சொல்ற விஷயம் சரி. ஆனால் இன்று தனியாரால் சில முன்பள்ளிகளால் நடத்தப்படுகிறது, ஆனால் ஒவ்வொரு ப்ரொவின்ஸில் ஒவ்வொரு விதமான சம்பளம் அது மாகாணங்கள் தீர்மானிக்கிறாங்க தங்களோட ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் கம்மியை. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விடயத்தை கவனிக்கணும், ரைட். இலங்கையில முன்பள்ளியில இருந்து உயர்கல்வி வரையான விடயங்களில, ரைட், முன்பள்ளியில இருந்து உயர்கல்வி வரையான விடயங்களில கல்வி எப்படி இருக்கவிடும் அல்லது கல்வி கொள்கை எப்படி இருக்கவிடும் என்று ஜனாதிபதிக்கு சிபாரிசு செய்கின்ற அமைப்பு எது? ஓகே, குட். தேசிய கல்வி ஆணைக்குழு, தேசிய கல்வி ஆணைக்குழு, ரைட், கிளியரா தெரியும். இந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அது முன்பள்ளி கல்வியில இருந்து உயர்கல்வி வரை, இலங்கையின் உயர்கல்வி வரை எவ்வாறான கல்வி செயற்பாடுகள் எவ்வாறான முறைமைகள் இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்க, ஜனாதிபதி அதை ஏற்றுக்கொண்டால் கல்விக் கொள்கை, ரைட், இல்லை என்றால் அது சிபாரிசோடு இருக்கும். இப்ப இலங்கையில முன்பள்ளி கல்வி தொடர்பாக தேசிய கல்வி ஆணைக்குழு 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டு, இலங்கையின் முன்பள்ளி கல்வி தொடர்பாக தேசிய கல்வி ஆணைக்குழு 2019 ஒரு அறிக்கை வெளியிட்டு, இதுதான் அந்த ரிப்போர்ட். தேசிய கல்வி ஆணைக்குழு மிக அண்மையில வெளியிட்ட ரிப்போர்ட் அறிக்கை இதான், முன்பள்ளி கல்வி தொடர்பான தேசிய கொள்கை 2019 தேசிய கல்வி ஆணைக்குழு, 2019 தேசிய கல்வி ஆணைக்குழு முன்பள்ளி கல்வி தொடர்பான தேசிய கொள்கை ஒன்றை வகுத்திருக்கு. இந்த கொள்கையின்படி சரிதானே, இந்த யுனிசெஃபின் ஆதரவுடன் வகுக்கப்பட்டிருக்கு. இதன்படி இன்னும் நடைமுறைக்கு வேற இல்லை, உங்களுக்கு தெரியும் இந்த இராஜாங்க அமைச்சில இந்த முன்பள்ளிகளையும் நாங்கள் எடுக்கிறோம். அப்ப இதெல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற ஏற்பாடு இருக்க இருக்கு, ரைட். அப்ப அதை இதை பற்றி பார்க்க எங்களுக்கு தெரிய வேணும். பொதுக்கல்வியை பற்றி தேசிய கல்வி ஆணைக்குழு ஒரு ரிப்போர்ட் முன்வைச்சது எத்தனையாம் ஆண்டு கடைசியா? பொதுக்கல்வியை பற்றி தேசிய 2016 என்ன பேர், இலங்கையில் தேசிய பொது கல்வி கொள்கைக்கான முன்மொழிவுகள், இலங்கையில் தேசிய பொது கல்வி கொள்கைக்கான முன்மொழிவுகள் படியா கவனிக்கணும், இலங்கையில் தேசிய பொது கல்வி கொள்கைக்கான முன்மொழிவுகள் 2016 தேசிய கல்யாண குழு முன்வைத்த அறிக்கை. இந்த அறிக்கை குறிப்பாக எதனை வலியுறுத்துது, கல்வி தரத்தை உயர்த்துதல் மேம்படுத்த, ரைட். இது 2016, ஓகே, கிளியரா இருக்கு. 2016 தேசிய கல்வி ஆணைக்குழு இலங்கையில் தேசிய பொதுக்கல்வி கொள்கைக்கான முன்மொழிவுகளை வச்சிருச்சது, அந்த முன்மொழிவுகள் எதை வலியுறுத்துவதாக இருக்குது, கல்வியின் தரத்தை உயர்த்துதல். தேசிய கல்வி ஆணைக்குழு இறுதியாக அதாவது 2019 முன்வைத்த கொள்கை என்ன, முன்பள்ளி கல்வி தொடர்பான தேசிய கொள்கை. இரண்டா இலங்கையில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முன்பள்ளி கல்வி இல்லை என்ற அடிப்படையில அதை செழுமப்படுத்துறதுக்காக இது செய்திருக்கு, ஓகே. இப்ப நீங்க முன்பள்ளி கல்வியை பற்றி கேட்க
அதுபடி கொஞ்சம் கூட விஷயங்கள் சொல்லியிருக்கு. பிள்ளையான கூற்று தனியார் முன்பள்ளிகளிடையே ஒருமித்த போக்கு காணப்படவில்லை, வேறுபட்ட போக்கு தான் காணப்படுது. ரைட், இப்ப இது சரி, தனியாரால் பெரும்பாலான முன்பள்ளிகள் நடத்தப்படுகிறது, அது சரி. முன்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்பில் பிரச்சனை அதிக அளவில் காணப்படுது, சம்பளம் இல்லை, பென்ஷன் இல்லை, அதனுடைய அடிப்படை தகுதி இல்லை, சரி. முன்பள்ளிகளின் நிர்வாகம் தொடர்பாக முரண்பாடு இருக்கு, பிரச்சனை படுறாங்க நிர்வாகம் ஆசிரியர்கள். அப்ப இதுல பிள்ளையான கூற்று ரெண்டாவது, மற்றெல்லாம் சரியான கூட்டு தான் சொல்லு. ரைட், அவை ரெண்டாவதுதான் பத்தொன்பதுக்கு சரியான விடை. இருபது, இலங்கையில் கல்வியை வழங்குதல் அரசின் கடமையாகும் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள். வெரி குட். இந்த இடத்துல வடிவா கிளியரா விஷயம் எங்களோட சிலபஸ்ல முதலாவது கல்விக் கொள்கை. கல்விக் கொள்கை என்பது புராதன காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இருக்கிற அவ்வளவு விடயங்களையும் சொல்லும். அதாவது சுருக்கமா சொல்றேன், புராதன காலத்துல பௌத்த மதத்தின் வருகைக்கு முதல் யார் ஆசிரியர்கள் பிராமணர்கள் என்ன கல்வி முறை, குருகுல கல்வி முறை, இவ்வளவுதான். அதாவது பௌத்த மதத்தின் வருகைக்கு முதல் இலங்கை இந்த கல்விக் கொள்கையில இந்த ரெண்டும் தான் தேவை. ஒன்று ஆசிரியர்கள் பிராமணர்கள், குருகுல கல்வி முறை. பௌத்த மதத்தின் வருகைக்கு பின்னர் பிராமணர் வகித்த அந்த இடத்தை, அதாவது ஆசிரியர்களாக பிராமணர் என்ற அந்த வகித்த இடத்தை யார் கையில் எடுக்கிறார்கள், அவர்களோட சேர்ந்து அந்த பிக்குகள் பண்டிதர்களாக இருக்கின்ற பொழுது பண்டிதர்களும் அதை கையிலே எடுக்கிறார். பிக்குமார்களும் பிரதானமா பிக்குமார் பண்டிதர்களும் வெறியும். ஆனா பிக்குமார் தான் அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் உங்களோட ஸ்ட்ரக்சர் கேட்டா அதுதான் அது எம்சிக்யூ அந்த கிளியல் வரும். அதே வேளை பென்சில கிராமத்துல விகாரையோட இருக்கிற பென்சில கிராம மக்களுக்கு சமய வாழ்க்கையை வழங்குவதில் முன்னுரிமை வைக்கிறது இருக்கு. ரைட், ஒரு கம்யூட் பண்ணியிருக்கு எழுங்க தேவையான நாங்கள் கூட பார்க்கலாம். பிறகு போத்துக்கியர் வெறியினம் அவை கல்வியை வழங்குவதை கத்தோலிக்க சபைகளிடம் ஒப்படைக்கிறது, சமய குழுக்களிடம். கத்தோலிக்க சபை என்ன, சமய குழுக்கள், கத்தோலிக்க சமய குழுக்களிடம். மறைவா அந்த ஒவ்வொரு சொல்லையும் கவனியும். பின்னர் ஒல்லாந்தர் வருகிறார்கள், ஒல்லாந்தர் கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். அவங்க முக்கியமான ஒரு விஷயம் கல்வியை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பது எல்லாருக்கும் கிடைக்க வழி செய்யும். அதுல ஒரு விடயம் பரிவர்த்தப்படுகிறது, கட்டாய கல்வி. ஆகவே இலங்கையில முதல் கட்டாய கல்வி சொன்னவர்களும் ஒல்லாந்தர். அதேவேளை இலங்கையில முதல் ஆசிரியர் கல்விக்கான நிறுவனம் ஒன்றை அமைத்தவர்களும் ஒல்லாந்தர். என்ன நிறுவனம், அதுக்கு என்ன பெயர், நோமல் பாடசாலை. ஒல்லாந்தர் ஆசிரியர் கல்விக்காக அமைத்த பாடசாலைக்கு பெயர் நோமல் பாடசாலைகள். நோமல் பாடசாலைகள். அந்த நோமல் பாடசாலைகள் என்பது ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள். மூன்று விடயத்துல நான் சமரியாத்தான் சொல்றேன், செய்திகளின் சாராம்சமா. அதாவது ஒல்லாந்தர் தான் முதல் கல்வியை வழங்குவதை அரசாங்கத்தின் பொறுப்பண்டு ஏற்றுக்கொள்ளினான். 15 வயது வரை கட்டாய கல்வி என்ற விஷயத்தை சொல்லினான். ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கென்று பாடசாலைகள், நோமல் பாடசாலையை உருவாக்கி. பின்னர் பிரித்தானியர் வருகினம், பிரித்தானியர் வருகின்ற பொழுது மிஷனரிகளிடம் கல்வியை வழங்குகிற பொறுப்பை ஒப்படைக்கிறது, கிறிஸ்தவ மிஷனரிகளிடம். பின்னர் கோல்புரு ஆணைக்குழுவினுடைய சீர்திருத்தம் வருகிறது. அதுக்கு பிறகு மோர்கன் கல்வி சீர்திருத்த ஆணைக்குழு, அது இலங்கையின் முதலாவது கல்வி சீர்திருத்த ஆணைக்குழு. 1910 இலங்கையின முதலாவது கல்வி சட்டம் வருது. 1939 31 இலக்க கல்வி சட்டம் உருவாக்க, கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டு இந்த நடைமுறையில இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரம் அடைகின்ற அந்த 1931 கல்வி ரொணமுறை நிர்வாக குழுவில கல்விக்கு பொறுப்பாக தென்னங்கிற அவர் கட்டாய கல்வியை கொண்டாடுற, இலவச கல்வி வருது, தாய்மொழி கல்வி வருது. அது சுதந்திரம் மட்டும் அந்த விஷயம் வருது. சுதந்திரத்துக்கு பிறகான சீர்திருத்தங்களின் அடிப்படையில் அந்த ஒழுங்கு போகும். ஆகவே பௌத்த மதத்தின் வருகைக்கு முன்னர் பிராமணர் என்றதும் குருகுல கல்வி என்றதும், பௌத்த மதத்தின் வருகையோட பிக்குமார் பண்டிதர்கள் பென்சல் என்றதும், பெந்து போத்துக்கியர் என்றது, ஒல்லாந்தர் என்றது, ஆங்கிலேயர் என்ற
இந்த ஓடரும் கல்விக் கொள்கையில தாக்கம் செலுத்தும். அது கல்விக் கொள்கைக்கு அது வேறு. அப்போ இலங்கையில கல்வி வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொன்றும் அங்கே சொல்லப்படும். கல்விக் கொள்கை இங்க பின்னால கேள்வி இருக்குது, நான் அந்த இடத்துல வரைக்கு இதை கூட வேலை விட்டுரு. ஆகவே கல்வியை வழங்குவதில் அரசாங்கத்தின் கடமையாகும் என்ற முதலில் ஏற்றுக்கொண்டவர்கள் இலங்கையில உள்ளார்ந்தார். ரைட் ரைட். அடுத்தது இதோட சம்பந்தமான கேள்விகள் அங்க வரும். இலங்கையில் பாடசாலைகளை ஒரு மத்திய நிர்வாக அமைப்பின் கீழ் முதன் முதலில் கொண்டு வந்தவர் வெரி குட். அதுக்கு என்ன ஒரு அமைப்பு? ஸ்கொலாக்கள் ஆணைக்குழு அல்லது கமிஷன் என்ற அமைப்பு. ஸ்கொலாக்கள் என்றது பிரான்சி சாரி ஒல்லாந்து சொல்லு. ஸ்கொலாக்கள் ஆணைக்குழு அல்லது கமிஷன் என்ற அமைப்பின் மூலம் முதல் முதல் ஒரு மத்திய அமைப்பின் கீழே பாடசாலைகளை கொண்டிருக்கிறேன். பிறகு பிரித்தானிய காலத்துல உங்களுக்கு தெரியும் ஹோல் புரூக்ல என்ன வந்தது. பிறகு ஆளுநர் மெக்கன்சி பிந்து மோர்கன் சீர்திருத்தத்தில எல்லாம் அப்படி மாறுது. ரைட். அப்ப சரியானது ஒல்லாந்தர். அது பக்கத்துல நோட் பண்ணி வைங்க. ஸ்கொலாக்கள் கமிஷன். ஸ்கொலாக்கள் கமிஷன். ஸ்கொலாக்கள் கமிஷன். ரைட். 22. முழுத்தர கல்வி என்பதுடன் தொடர்புடைய ஆசிரியர் வகிபாகமாக அமைவது. அப்ப இங்க முழுத்தர கல்வி என்றா என்ன விஷயம் என்ற கவனியுங்கோ. தரமான கல்வி. தரம் என்ற ஒரு சொல்லு வந்தால் தரம் என்ற என்ன சுருக்கமா? தரம் என்ற என்ன? வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டது. சமூகத்தை அடிப்படையாக கொண்டது இல்ல, வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டது. சமூகத்தை அடிப்படையாக கொண்டோம்னா பண்பு தரம் என்று வரும். இப்ப எப்படி நான் சொல்றதுக்கு அவரு விளங்கு கொண்டு பாருங்க. ஐஸ்கிரீம் என்றா அதை என்ன செய்ய வேணும்? இனிக்கோ. ஐஸ்கிரீம் என்றா இனிக்கோ. இனிக்கதான் ஐஸ்கிரீம். அப்ப வாடிக்கையாளர் விரும்புறாங்க இனிப்பான ஐஸ்கிரீம் தரமானது. ஓகே. அதற்கு சக்கரின்னு கூடுதலா கலந்தா அங்க பண்பு தரம் இருக்கா? அத வாடிக்கையாளருக்கு நாங்கள் நம்பிக்கையாக செயற்படுறோமா? பண்பு தரம் இல்ல. தரம் இருக்கு, பண்பு தரம் இல்லை. தரம் இருக்கு, பண்பு தரம் இல்லை. ரைட். அப்ப இந்த இடத்துல தரம் என்பது வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டது. அந்த சொல்ல மறந்து வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டுண்டா இங்க கல்வி. கல்வின்ற வாடிக்கையாளர் யார்? மாணவர். மாணவர். அப்ப மாணவரை அடிப்படையாக கொண்டால் அங்க என்ன வகிவாகம் பெறவும்? நிலைமாற்று வகிவாகம். சிம்பிள். ஓகே. இது ஒரு பிரேக் அவுண்ட் கேக்கு நம்ம பிரேயருக்கு. ஓகே. நிலை மாற்று வகிவாகம் பிரேக் அவுண்ட் கேக்கு நம்ம பிரேயருக்கு. இப்ப பிரேக் விட்டு செவனுக்கு ஜாயின் பண்ணலாமா? ஓம் சார். பிரேக் செவனுக்கு. ஓகேயா? மூன்று ஆகுது நிலை மாற்று வகிவாகம். ஓகே. நான் பிரேக் கொண்டு வரலாம். ஒரு அரியங்கள் எல்லாம் டீ ஒன்னா குடிச்சிட்டு வாங்க. சரியா செவனுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேக்கு பிறகு துவங்குறோம்.
இருபத்தி ரெண்டாவது கேள்வி கடைசியா பாத்துனாங்கள், எல்லாரும் வந்துட்டீங்களா? லைனுக்கு இருபத்தி ரெண்டாவது கேள்வி, முழுத்தர கல்வி என்பதுடன் தொடர்புடைய ஆசிரியர் வகிபாகமாக அமைவது. அப்ப இந்த இடத்துல தரம் என்று எடுத்த விஷயத்தை எடுத்து பார்த்தால் அது வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டதுதான் தரம். வாடிக்கையாளர் அடிப்படையாக கொண்டா எங்களுக்கு கல்வியில வாடிக்கையாளர் யாரு என்று பார்த்தோம்னா குறிப்பு மாணவர்கள். மாணவரை பற்றி வலியுறுத்தினால் அது ஒரு தரமான கல்வியா இருக்க வேண்டும் என்றால் அங்க நிலைமாட்டு வகிபாகம் தான் பொருத்தமா இருக்கு. ஏனென்றால் கஸ்டமர்ஸை முன்னுரிமைப்படுத்துறது இன்னைக்கு அது முக்கியமா இருக்கும். ஆகவே நிலைமாட்டு வகிபாகம் இருபத்தி ரெண்டாவதுக்கு சரியான முடியாக இருக்கும். ரைட். இருபத்தி மூன்று, மிகவும் சக்தி வாய்ந்த நீடித்த கற்றல் அனுபவங்கள் கிடைக்கும் என. மிகவும் சக்தி வாய்ந்த நீடித்த நீண்ட காலத்துக்கு நீடித்த கற்றல் அனுபவங்கள் கிடைக்கும் என பரரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆசிரியர் வகிபாகம் இது. நிலைமாட்டு வகிபாகம், ஏனென்றால் அது பிள்ளைகளை செயற்பட விடுறபடியா, பிள்ளைகள் தங்களுடைய அனுபவங்களை பெற ஆசிரியர் வழிகாட்டுறபடியால் அதுதான் நீண்ட காலத்தில் நினைத்திருக்கக்கூடியது என்ற அடிப்படையில முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல தான் ஒரு சாதாரண மொழி சொல்லி இருக்கு, சிலவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். இந்த சாரங்கட்டல், சாரம் இல்ல, இந்த சாரங்கட்டல், இதை நீங்கள் எங்கே அறிஞ்சிருப்பீங்கள்னா இந்த பில்டிங்குகள் கட்டிக்க இப்ப கொஞ்சம் குறைவு, குறைவு என்ன இல்லவே இல்லை. முன்னே இப்ப ஒரு 20 வருடங்களுக்கு முதல் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் என்றால் கீழே கட்டிட்டு அதுக்கு மேற்பகுதிகளுக்கு நாங்கள் வேலை செய்ய போய் என்ன செய்வினோம்னா அந்த மரங்களை வச்சு இணைச்சு இணைச்சு கட்டி கொண்டு போவார்கள். அந்த மரங்களை வச்சு இணைச்சு இணைச்சு கட்டி கொண்டு போகின்ற பொழுது அப்ப உங்களுக்கு தெரியும் அது ஒரு சப்போர்ட்டிவா தான் அந்த மரங்கள் இருக்கு. ஆகவே சாரங்கட்டல் என்பது இந்த ஆசிரியர் நிலைமாட்டு வகிபாகத்துல மாணவரை கல்வியில மேலெழ செய்வதற்கு அல்லது கல்வி அனுபவங்களை வளர்ச்சியடைய செய்வதற்கு ஆசிரியர் சாரம் கட்டணும் உதவி செய்யும். இப்ப கடைசியா நடந்த எஸ்எல்இஎஸ் எக்ஸாம்ல இன்டர்வியூக்கு போனாக்கள்கிட்ட இதான் கேட்டது, இந்த நிலைமாற்று வகிபாகத்தை பேஸ் பண்ண கேள்விதான் கேட்டாங்க. மூன்று வினாக்கள் அவை அதிகாரி கேட்கப்பட்டது. ஒன்று, இந்த ஆசிரியர் என்ற நிலைமாற்று வகிபாகம். இரண்டாவது, தேர்ச்சி என்றதுக்கு என்னென்ன விஷயம் அடங்குது. மூன்றாவது, இந்த சாரங்கட்டல் என்ற என்ன. இந்த மூன்று கேள்விதான் அதிக அளவில் கேட்டார்கள். ரைட். நல்ல உதாரணம். அதுல போய் இப்ப தேர்ச்சி பலர் சொல்லல, அது சொல்லலன்னா தெரியாம சொல்லலையில, தெரிந்தவர்களுக்கு அந்த நேரம் வேற இல்லை அது ஞாபகம். அப்ப அதுல போனவரால் டப்பண்ணா கட்டிச்சா சார் தேர்ச்சி என்று சொல்றாங்க கேட்கிறாங்க சார் என்ன எனக்கு என்னத்தை அதை சொல்ல ஒண்ணும் அங்க. அப்ப தேர்ச்சி என்பது நாங்க படிச்சிருக்கிறோம் என்னண்டா, KASP, knowledge, attitude, skill, practice, இதை ஞாபகத்துல வையுங்க. அவை இதை போன உடனே அவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே பல அந்த கேள்வியை கேட்கலாம் கேட்டாங்க. அவர் இப்பவும் கண்டவன் எனக்கு சொல்லுவார் சார் உங்களால் தான் நான் எஸ்எல்இஎஸ் எடுபட்டுறேன், கேட்ட கேள்விக்கு நான் டப்பன் விட சொல்லித்தேன். மற்றவை தெரியாததை சொல்லல, அந்த நேரத்துக்கு டப்பன் அதை ஃபிளாஷ் பண்ணி அதை நாங்கள் பிழைச்சோம். ஓகே. அப்ப இங்க மிகவும் சக்தி வாய்ந்த நீடித்தது என்பது நிலைமாற்று வகிபாகம். நான் உங்களுக்கு முதலே சொல்லி போட்டேன், என்னோட சிலபஸ்ல முதல் மூன்று விஷயத்துல கல்வி கொள்கை, கல்வி சமூகவியல், ஆசிரியர் வகிபாகம், இதை ரிலேட்டடா தான் உங்கள்ட்ட முதல் ஒரு 5 கேள்வி கேட்டுனா அதை ரிலேட்டடா தான் இங்க விஷயங்கள் கேள்விகள் வருது. அது உங்களுக்கு அந்த ஓவரால் அதை நான் கேட்டதுக்கு காரணம் இதுதான். ரைட். 24, ரைட், நிலைமாற்று வகிபாகம் என்பது ஆங்கிலத்துல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரோல். நிலைமாற்று வகிபாகம் என்பது ஆங்கிலத்துல ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரோல். ரைட். ஓகே. 24, நாட்டின் எதிர்கால தலைமுறையினர் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள உள்ள ஆற்றலும் வசதி வாய்ப்பும் பாதிக்கப்படாதவாறு. அப்ப எதிர்கால தலைமுறையினர் தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இருக்கின்ற ஆற்றல்கள் வசதிகள்ல ஒரு பாதிப்பும் ஏற்படாதவாறு தற்கால சமூகம் இப்ப இருக்கிற நாங்கள் எங்க தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதன் அப்போது உங்களுக்கு சொன்னேன். அப்ப நாங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற பொழுது எதிர்கால சமூகம் அதை நிறைவேற்றுவதற்கு இருக்கின்ற ஆற்றல் ஒரு குறைவையும் வரப்பண்ணக்கூடாது, அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்றது என்ன விஷயம் என்று படிச்சுட்டோம்.
சஸ்டைனபிள் டிவலப்மெண்ட், அதாவது நிலைத்து நிற்கும் அபிவிருத்திக்கான கல்வி, நிலைத்து நிற்கும் அபிவிருத்திக்கான கல்வி, அது பேண்தக அபிவிருத்திக்கான கல்வி அல்லது தளரான நிலை அபிவிருத்திக்கான கல்வி, எல்லாம் ஒரே சொற்பதங்கள் தான். நிலைத்து நிற்கும் பேண்தகு தளரான நிலை எல்லாம் சஸ்டைனபிள் என்றதுக்கு வர்றதா இருக்கும். அப்போது கலெக்டர் விஷயங்கள் அங்க வருகிறது, ஞாபகத்தில் இருந்தா சரி. கல்வியினுடைய நவீன எண்ணக்கர் என்பதற்கு அது வரும். 25, இலங்கையின் கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்படும் மட்டங்களுக்கு அமைவாக. அப்ப இலங்கையின் கல்வி முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற மட்டங்கள் என்பது மேலிருந்து கீழே அல்லது கீழிருந்து மேலே அந்த நடைமுறைப்படுத்துகின்ற மட்டங்கள், ரோலுங்கு வரிசை, ஹைராக்கி. கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்படுகின்ற இரண்டு நிறுவனங்கள், கல்வி அமைச்சோடு செயற்படுகின்ற இரண்டு நிறுவனங்கள். ஒரு நாளும் ஆணைக்குழுக்கள் எந்த ஒரு அமைச்சோடையும் செயற்படாது. ஆணைக்குழுக்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்படும், அது சுயாதீனமானது, அது ஜனாதிபதிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும், அமைச்சுக்களுக்கு இல்லை. ஆகவே ஆணைக்குழு இருக்கிற விடைகள் வராது. ஆணைக்குழுக்கள் அமைச்சுக்களோடு சம்பந்தப்படாது, நேரடியாக ஜனாதிபதியால் நியமிக்கப்படும், அது ஜனாதிபதிக்கு தான் அந்த ஆணைக்குழு ரிப்போர்ட் பண்ணும். ஆகவே எந்தெந்த விட வராது அந்த கேள்விக்கு? ரெண்டாவது ஒன்று ரெண்டு இல்லையம்மா, ஒன்று மூன்று நாலு வராது. இன்னையும் ராய் நம்ம வரக்கூடியது தேசிய கல்வி நிர்வாகமும் இலங்கை பற்றிய திணைக்களம். இது இந்த கேள்வியில வடியா கவனிக்கணும், ஆணைக்குழு ஏன் பெறாது? அது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறது, ஜனாதிபதிக்கு தான் ரிப்போர்ட் பண்ணும், அமைச்சரோட சம்பந்தப்படாது. அதை மனதில் வச்சுக்கொள்ளும். இப்ப நான் கேட்கிறேன் என்னென்றால், இந்த ரெண்டிலையும் கேள்வி திணைக்களம் இது, கல்வி அமைச்சின இணைந்து செயற்படுகின்ற திணைக்களம் இது என்ற ஒரு கேள்வி வந்தா இங்க எந்த விட சரி? கல்வி வெளியீடு திணைக்களம், இலங்கை பெருச்சி திணைக்களம், மாகாணங்களை திணை, மாகாண சுவடிகள் திணைக்களம் இல்லையா? வழியா கவனிக்கணும், கல்வி அமைச்சுக்களை செயற்படுகிற திணைக்களங்கள் மூன்றே மூன்று, இலங்கை பரிச்சை திணைக்களம், கல்வி வெளியீட்டு திணைக்களம், மாகாண திணைக்களம், சுவடிகள் ஆலோசனை சபை, தேசிய சுவடிகள் அது ஆலோசனை சபை. அப்படின்னால கேள்வி இருக்காங்க வருமா? ரைட், அது இருக்க வராது. ஆக தேசிய கல்வி நிர்வாகம் என்பது ஒரு சபை, கூட்டுத்தாபனம் மாதிரி இசை சட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சபை, போர்ட், திணைக்களம் இல்லாது. ரைட், 20 சரியான உடை. ரெண்டாவது, தேசிய கல்வி நிர்வாகம் இலங்கை பயிற்சி திணைக்களம். ரைட், அடுத்த வினா, வெற்றிகரமான பாடசாலை, அது இன்வெர்டக மாசுக்கு இருக்கு, எனும் எண்ணக்கரு நிகழ்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது. இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுவது. இப்ப நாங்கள் சில பாடசாலையை சொல்றோம், அது வெற்றிகரமான பாடசாலை. சில பாடசாலை சொல்றோம், தோல்வி அடைந்த பாடசாலை, பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் அனுமதி கிடைக்கல, அனுமதிக்கு பிள்ளைகள் போடுறது இல்லை. சில பாடசாலைகளுக்கு டிமாண்ட் உயர்வாக இருக்கு. ரைட், அப்ப அந்த வெற்றிகரமான பாடசாலை என்ற எண்ணக்கரு இப்ப நிகழ்காலத்துல மிகவும் முக்கியத்துவம் பெறுவதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வெற்றிகரமான பாடசாலை என்றா நாங்கள் எதிர்பார்க்கிறது அங்க என்ன செய்யுது? நிறைவேற்றப்படும். கிடைக்குது, நிறைவேற்றப்படுது. ஆகவே பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் சமூகம் ஆகிய தரப்பினரின் குறிக்கோள்களை அது திருப்தி செய்கிறபடியா அதை நாங்கள் வெற்றிகரமான பாடசாலைன்னு சொல்றோம். அப்ப கேட்ட கேள்வி, நிகழ்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது, உண்மையில முதலாவது விட சரி, ரைட், இரண்டாவது விட சரி, கடைசி விட சரி. ஏன்? வெற்றிகரமான பாடசாலைகளின் பிரபலியம் உயர்ந்து செல்லுதோ இல்லையோ? நிகழ்காலத்துல மட்டுமில்ல, இன்னொரு சொல்லும் அங்க மிக்க, நிகழ்காலத்தில் மிகவும், இதுக்குள்ள எது கூட உயர்வாக. ஆகவே வெற்றிகரமான பாடசாலை இந்த பிரபலியம் உயர்ந்து செல்லும், அங்கிருந்து மாணவர் இடைவிலகிறது குறைவா இருக்கும், அந்த பாடசாலை ஒரு சிறப்பாக ஓர்கனைஸ் பண்ணப்படுகிற ஒரு ஸ்போர்ட்ஸ் இருந்தாலே அது பிளான் செய்வாங்க. உதாரணத்துக்கு இதெல்லாம் சரி, ஆனா நிகழ்காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் இதை ஒன்றுதான். அப்ப அதுக்கு காரணம் நாங்கள் என்ன விரும்புறோமோ அது அங்க நிறைவேற்றப்படும். நல்ல உதாரணம் ராயல் காலேஜ். இப்போ ஒரு ஆள் நல்ல கிரிக்கெட்டரா இருக்கிறாரு, நல்லா சின்ன நல்ல கிரிக்கெட் விளையாடுற இன்ட்ரெஸ்ட், சின்ன அப்புறம் அந்த கொஞ்ச நாளையே கிரிக்கெட்டு ரெண்டு மூணு நாலு வயதுலயே கிரிக்கெட்டோடய இருக்கிறான் என்று வந்து வச்சுக்கொண்டால்,
அவன் இலங்கையின் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கேப்டனா இருக்க வேணுமெண்டா அவன் எங்க படிக்க வேணும்னு நினைக்கிறீங்க? ராயல் காலேஜ்ல வச்சுதான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் கேப்டனா வரல, அதுக்காக அங்க படிக்காதன் வரையில இருந்த வந்திருக்கான். மிக குறைவு ராயல் காலேஜ்ல படிக்க வேண்டியிருக்கு. ஆகவே ராயல் காலேஜ் அங்க என்ன இதை திருப்திப்படுத்துதுன்னா, சமூகத்துல இருக்கிற மாணவன் இலங்கை கிரிக்கெட் டீம் கேப்டனா வரணும்னுக்கா அங்க போறான், அங்க படிச்சுதான் வரலாம்ன்றபடிய. ஆகவே சமூகத்தின் அந்த குறிக்கோள் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமின் கேப்டனா வாரதான் எய்ம். ஆகவே சமூகம் விரும்புறது அங்க கிடைக்கும் என்றதான் அதுல முக்கியமானதே. அப்ப எல்லாவிடையும் சரி, மிகவும் முக்கியத்துவம், மிக காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் என்றது மிகவும் என்றத கவனிச்சீங்கன்னா மூன்றாவது விட மிக பொருத்தமா இருக்கும். ஓகே, 27. பிள்ளைகள் எதிர்கால சவால்களுக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு ஆசிரியர் ஒரு முன்னோடியாக விளங்க வேண்டும். அப்ப எதிர்காலத்துல வர சேலஞ்சஸை அவன் ஃபேஸ் பண்ணும். இது இங்க என்னத்தை பற்றி சொல்லப்படுது? பிள்ளை எதிர்கால சவாலுக்கு வெற்றிகரமா முகங்கொடுப்பதற்கு ஆசிரியர் முன்னோடியா விளங்கணும்டா, அவனுக்கு சலஞ்ச கொடுக்கிற ஒரு மாற்ற முகவராக செயற்படும். அப்ப நான் அவன் ஃபேஸ் பண்ணுவான். ஏன்னா எதிர்காலத்துல என்ன எங்களை உருவாக்கும் தெரியா? இப்ப நாங்களை யாராவது எதிர்பார்த்து நாங்களா ஜூம்ல நான் கேட்பிப்பேன் நீங்கள் கேட்பீங்கள்னு எப்பாவது எதிர்பார்த்துறாங்களோ? இல்லை, நீங்கள் சில வேலை டிரெக்ட் கிளாஸ் இருந்தால் இங்கே அவரத்தை வந்திருப்பீங்க. கண்ணியில் இருக்கிறார் கண்டிக்கு வந்திருக்கேன், கொழம்புல இருக்கிறார்கள் அல்லது கிழக்கில் இருக்கிறார்கள் கிளை அல்லது கொழம்புக்கு யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கலாம். இப்படி ஒன்று நடக்க வேண்டிய ஒரு எண்ணிக்கையில் எங்களுக்கு இந்த சேலஞ்ச் தெரியாது. மாஸ்க்கை போட்டு எல்லாருமே தெரியவேண்டும் தெரியாது. ஆனால் இந்த சேலஞ்சுக்கு ஃபேஸ் பண்ணணும்னா அவனுக்கு வரக்கூடிய சேலஞ்சை நாங்கள் ஃபேஸ் பண்ணுற கொடுக்க வேணும்டா, அவனுக்கு அந்த இடத்துல நாங்கள் ஒரு மாற்ற முகவராக, மாற்ற முகர்னா உலகில் மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தை நாங்கள் எப்படி அந்த மாற்றத்துக்கு முகம் கொடுக்கறது என்பதை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவன் தொழில்நுட்ப யுகத்தில மாற்றங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணணும் என்றது அங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரைட், அப்ப சரியான விடை மூன்றாவது என்பது தெளிவா தெரியும். ரைட், 28. முதன் முதலாக இலங்கையில் ஆசிரியர் கல்வி தொடர்பாக ஆசிரியர் கல்வி நிறுவனம் ஒன்று இவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. ஒல்லாந்தர் நோமல் பாடசாலை என்ன போத சொல்லிட்டு. ஓகே, ரைட். 29. கற்றலிலும் கற்பித்தலிலும் ஈடுபடும் சந்தர்ப்பங்களில், கற்றலிலும் கற்பித்தலிலும் என்ற ஆசிரியர் மாணவர் தனியாளுக்கும் குழுக்களுக்கும் இடையில் தொடர்புகளை இலகுபடுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்பவை. அப்போ ஒவ்வொரு தனியாளுக்கும் அல்லது அங்கே இருக்கிற குழுக்களுக்கும் இடையில நாங்கள் தொடர்புகளை இலகுபடுத்திக் கொள்வதற்காக இதை பயன்படுத்த வேண்டும். சில பிள்ளைகளுக்கு பொருளை ஒரு உதாரணத்துக்கு காட்சி அனுபவங்கள் போதும், சில பிள்ளைகளுக்கு உண்மை பொருளை காட்ட வேண்டியிருக்கும் அல்ல தொட்டு பார்க்க வேண்டியிருக்கும். அப்ப அவனுக்கு விளங்க அந்த இடத்துல கற்றல் துணை சாதனங்கள் தனிநபர் குழுக்களுக்கு இடையிலான தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு போயிடும். இப்ப நீங்க படிச்சிருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பிஇடி காலேஜ் எஜுகேஷன் எல்லாம் கற்றல் துணை சாதனங்களை பிள்ளைங்க கையில கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது ஆபத்தானவை என்றால் கவனமா இருக்கணும், அதை எச்சரிக்க வேணும். எப்பொழுதும் பிள்ளைங்க கையில அந்த பொருளை கொடுக்கணும்னா பிள்ளை தொட்டு பார்க்கணும் என்ன தெரியும். இப்ப நீங்கள் ஒரு பொருள் சொல்றீங்க தொட்டா குளிரும், இப்ப நீங்க தொட்டு குளிரு என்றால் அது பிள்ளை அனுபவிக்கல, பிள்ளைங்க தான் கொடுக்கும். கற்றல்துறை சாதனங்கள் என்பது கிளியரா இருக்கு. 20. வகுப்பறை கற்றலில் ஜாதி எனும் ஒரு பிரச்சனை அல்லது முரண்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு மாணவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி அவர்களின் எண்ணங்களை தூண்டி அவர்களின் எண்ணங்களை தூண்டி விடுகின்ற கற்பித்தல் நுணுக்கம், ஒரு பிரச்சனையை கொடுத்து அது எப்படி தீக்கலாம் என்றதுக்கு அவன்கிட்ட இருக்கிற விஷயங்களை தூண்டி விடுறது. ரைட், எப்படி சிந்தனை கிளறது, அவன சிந்தனையை கிளறது. வெரி குட், அவன சிந்தனையை கிளறது. ஒரு பிரச்சனை அல்லது சம்பவம் முரண்பாட்டுக்கு என்ன, அப்ப இதைத்தான் பிளேட்டோ என்ன ஸ்டைல்ல சொல்ற, பிளேட்டோ பிளேட்டோ வினாவிடை வினாவிடை
அவர் அடுத்து என்ன ஒவ்வொரு வினாவையும் கேட்டு கேட்டு ஏன் கேட்டு கேட்டு செய்யணும்னு சொல்றேன் பிளேட்டோ. அப்ப ஒவ்வொருதரும் பின்பற்றுகின்ற அணுகுமுறை வித்தியாசம் அது. ஆனால் இதுல பிளேட்டோ என்ன கருது வேறு இதுல கேட்டால் தாவிடப்படும். பொதுவா என்ன பிரச்சனையில சிந்தனை கிளறல் முறை, அவனை சிந்திக்க வைத்து நாங்கள் கிளறதுக்கு ஐடியாவை வெளியே எடுக்கிறதா அந்த விஷயமா இருக்கு. இப்ப கணித புதிர், இப்ப உதாரணத்துக்கு ஒரு கூட்டல் ஒரு எண்ணில கூட்டல் வருது, பெருக்கல் வருது, பிரித்தல் வருது என்றால் இவர் கணக்கை கொடுத்துட்டு உடை என்று கேட்டா அவன் முதல இதை செய்யணும், ரெண்டா என்ன செய்யணும், மூண்டா என்ன செய்யணும் என்றது டபுள் ரெண்டு செய்து கொண்டு செய்தாரா விடவே. ரைட், 30 கிளியரா சொல்லியாச்சு. ஒரு பிரச்சனை அல்லது முரண்பாடு தொடர்பாக கருத்து தெரிவிப்பதற்கு ஒப்படையில நீங்க என்ன கருத்து தெரிவிக்கலாம் பிரச்சனைக்கு? ஒப்படை என்பது ஏதோ விடயங்களை பார்த்து எழுதுறதான், உங்களை எங்கயோ இடத்துல வாட்ச் வாசிச்சத தொகுத்து எழுதுறது. இதுல பாத்தீங்கள் என்றால் ஒரு பிரச்சனை அல்லது முரண்பாடு சம்பந்தமா என்கிட்ட வருகின்ற பொழுது என்னத்தை அவன் தூண்டி விட வேண்டி இருக்கும் தண்ட சிந்தனை? அதாவது மூளையே உருட்ட வேண்டும், வலது பக்க மூளையை பயன்படுத்துவோம். வலது பக்க மூளை எப்ப பயன்படுத்தலாம்? ஒரு பிரச்சனையை தீர்க்கிற ஆற்றல், தர்க்கிக்கின்ற ஆற்றல் வரைக்கும் பயன்படுத்தும். ஒப்படி என்பது ஏதோ பல விடயங்களை வாசி சேர்த்து எழுதுறான், அங்க பிரச்சனைன்றது முக்கியமானது இல்லை, எல்லாத்தையும் தொகுத்து ஒழுங்கமைக்கிறது அங்க முக்கியம். ஒரு படைப்பாற்றல் பிள்ளைட்டு இருக்கிற ஒரு படைப்பாற்றலை வழியில கொண்டு வேணும்னா ஒப்படி அது சரி. படைப்பாற்றல் அது கிரியேட்டிவிட்டியா எழுதுறதுக்கு, ஒரு விஷயம் பற்றி கவிதையை சொல்றதுக்கு, ஒரு கதையை எழுதுறதுக்கு அது படைப்பாற்றலுக்கு ஒப்படை. பிரச்சனை இருக்கின்ற பொழுது சிந்தனை தானே, அவன் சிந்தனையை வலது பக்க மூலிய பயன்படுத்துவோம், தர்க்கிக்கவும் பிரச்சனை. என்பது கல்வியின் 3 அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டது, அறிவு சார்ந்த கல்வி, உடற்பயிற்சி, பல் தொழில்நுட்ப கல்வி. இங்கே அந்த பல் தொழில்நுட்ப கல்வி என்றது என்ன குறிக்கிறது என்றால் பிள்ளைகள் கற்கின்ற பொழுது வேலை பற்றிய அனுபவங்களை பெற வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வயது பிரிவினரும் குறிப்பிட்ட அளவு காலம் ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி நிறுவனம் ஒன்றில அல்லது வீட்டில குறிப்பிட்ட அளவு நேரம் பணிபுரிய வேண்டும். அப்படி பணிபுரிகின்ற பொழுதுதான் உழைப்பின் மதிப்பு அவருக்கு தெரியும் என்றதை வலியுறுத்துறதாக கார்ல் மார்க்ஸ் என்ற கருத்து இருக்கு. அப்ப இங்க 3 என்று சொன்ன உடனே நாங்கள் டப்பன்னு பாக்குறோம் நாங்கள், ரைட். 3 என்று சொன்ன உடனே நாங்கள் டப்பண்டு யோசிக்கிறது ஹெட், ஹார்ட், ஹேண்ட்ஸ். அது அல்ல இங்க, அதாவது இங்க சொல்லப்படுற 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னால் அறிவு சார்ந்த கல்வி, உடற்பயிற்சி ஆரோக்கியத்துக்கு, பல் தொழில்நுட்ப கல்வி. ரைட், இந்த சாரங்கட்டல் என்பது சப்போர்ட்டிவ் ஆதாரமா சப்போர்ட்டிவா இருக்கிறது என்றுதான் சாரங்கட்டல். 31 வருவோம். வகுப்பறையில் உள்ள சகல மாணவர்களிடம் காணப்படுவதும், சகல மாணவர்களிடம் காணப்படுவதும் ஆசிரியர்கள் எத்தகைய சிரமமும் இன்றி பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்றல் சாதனம். பாடநூல் எல்லாவிடமும் இருக்கு, சிரமம் இல்லாம படிப்பீங்களா? ஈஸியா சொல்லும் பாடநூல் ஒரு துணைச்சாதனம் தானே, பாடநூல் ஒரு கற்பித்தல் துணைச்சாதனம் தானே, கற்பித்தல் துணைச்சாதனம் என்றதுக்கு பாடநூலும் வருது. ஆசிரியர் வழிகாட்டி எடுத்துக்கொண்டு கற்றல் கற்பித்தல் வளங்கள் என்றதுக்கு என்ன இருக்கண்டு ஆசிரியர் வழிகாட்டி எடுத்து பாக்க வேற இருக்க. ரைட், 32. இலங்கையின் கல்வி வரலாற்றில்
இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில், இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி என்றால் பத்தொன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டுல, ரைட், பெருந்தாக்கத்தினை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு யார்? நான் அப்போது உங்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னேன், என்னென்றால் இந்த கல்விக் கொள்கை என்பது புராதன காலத்திலிருந்து வருகிறது, ரைட். அதுக்காக ஆழமா படிக்கிறீங்களா, அது ஏகலட்சம் முக்கியமான விஷயம். அப்ப இலங்கையின் கல்வி வரலாற்றில், அதை சொல்ல கவனிக்கணும், கல்வி வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு, இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில நடத்தின இடம்பெற்ற மிக முக்கிய நிகழ்வு யார்? யாராவது தெரிஞ்சா, யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அந்த ஆண்டுல வேற இல்லையம்மா, என்னது இலவச கல்வி? இலவச கல்வி வந்ததப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1931க்கு பிறகு இல்ல, இது பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டின் 30 என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரம் மோகன் சீர்திருத்தம் மோகன சீர்திருத்தம் எத்தனை ஆண்டு வந்த சொல்லுங்க பாப்போம். அப்படின்னு இது அது பத்தொன்பதாம் நூற்றாண்டு இல்ல, கல்வி சட்டம், கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 10 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 20. இலங்கையின் கல்வி வரலாற்றில இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1901 ஆண்டு இலங்கையில முதல் முதலாக குடிசன மதிப்பீடு இடம்பெற்றது, ரைட். அந்த மதிப்பீட்டின் மூலம் இந்த பாடசாலை வெல்லும் வயதுடைய பிள்ளைகளை இனங்கண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துல இலங்கை ஒரு விவசாயத்தை மட்டும் பிரதானமாக கொண்ட நாடா இருந்தது. தொழிற்சாலை என்று எடுத்து பார்த்தோம்னா அது பெருந்தோட்டத்துல தைலர், ரப்பர், தெங்கு. அப்ப இங்க விவசாய பொருளாதாரத்துல மனித வலி அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது. அப்ப பிள்ளைகளின் எண்ணிக்கை கூட, பிறப்பு வீதம் கூட, ஆகவே சிறு பராயத்தினர் அதிக அளவிலே இருந்தார்கள். இதுதான் பின்னர் இந்த கல்வி தொடர்பான விடயங்களில அதிக கரிசனை செலுத்த வேண்டும் இளம் சந்ததி என்ற விஷயத்தில கல்விக் கொள்கையில தாக்கம் செலுத்தின ஒன்றா இருந்தது. ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1901 ஆண்டு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில இலங்கையின் கல்வி வரலாற்றில் தாக்கம் செலுத்திய மிக முக்கிய நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1901 ஆண்டில் இடம்பெற்ற குடிசன மதிப்பு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1901 ஆண்டில் இடம்பெற்ற குடிசன மதிப்பீடு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1901 ஆண்டில் இடம்பெற்ற குடிசன மதிப்பீடு, ரைட். அதாவது பிள்ளைகளின் எண்ணிக்கை இவ்வளவு இருக்குது, அவைக கல்வியில அக்கறை செலுத்தணும் என்ற விஷயம் அப்பதான் அங்க முக்கியம் பெற்றது, ரைட். அடுத்த கேள்விதான் நீங்கள் சொன்ன கேள்வியில வருது. இதை விளங்கினா அடுத்த கேள்விக்கு நீங்க விட சொல்லலாம், தயவு செய்து விட சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு. இலங்கையின் கல்வி வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் நிகழ்ந்த மிக முக்கியமான கல்வி புனரமைப்பு என கருதக்கூடிய விடயம் இருக்கு. கிளியரா கேள்வி கேட்குது, ரெண்டு கேள்விக்கு முன்னாடி அந்த வித்தியாசத்தை பாருங்க. இலங்கையின் கல்வி வரலாற்றில் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி, ரெண்டும் அதான் ஸ்டார்ட் பண்ணது. அங்க கேட்குது முற்பகுதியில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வு, இங்க கேட்கிறான் நிகழ்ந்த மிக முக்கியமான கல்வி புனரமைப்பு. ஏற்கனவே இருக்கிற ஒன்றில ஒரு மாற்றம், புனரமைப்பு இருக்கிறத மேம்படுத்துறது, சரியாக்குறது, அபிவிருத்தி செய்யுது, இதான் என்ன இருக்கும் நினைக்கிறீங்க? இலவச கல்வி, நம்ம இலவச கல்வி 1931 ஆண்டுக்கு பிறகு வந்தது சார். 1910 கல்வி சட்டம், அது அதை திருத்திக் கொள்ளுங்க, அது 1920 ஆண்டின் முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். 1920 ஆண்டின் முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டவை. 1920 ஆண்டின் முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டவை. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1920 ஆண்டின் முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டவை.
இது கல்வி புனரமைப்பு சொல்லல கவனிங்க, சின்ன சின்ன வித்தியாசம், ஆனா எல்லாம் கல்விக் கொள்கையோட சம்பந்தப்பட்டது. ரைட். 34. இலங்கையில் முதல் முதலாக நிறைவேற்றப்பட்டதும் முறையானதும் விவரமானதுமான, இலங்கையில் முதல் முதலாக நிறைவேற்றப்பட்டதும் முறையானதும் விவரமானதும் ஒழுங்கானதுமான கல்வி சட்டம் எது? 1939. கேள்வி இருக்கா, வாசிங்க திரும்ப. முதன் முதல் என்ற சொல்லி சொல்லிட்டாரு, வேற எங்கேயும் போறீங்க, அப்படி ஒரு குழப்பம் நீங்கள் வருவீங்கன்னு இந்த கேள்வி போட்டது. அங்க நீங்கள் முதல் இலங்கையில் முதல் முதல் என்று சொல்லிட்டா, முதல் முதல் சட்டம் இதுதானே, என்ன போகிறகாத, முதல் முதல் உருவாக்கப்பட்ட சட்டம் இதுதானே, நடைமுறையில் இருக்கிற சட்டம் இது. 1939 கள்ளிக்கடல சட்டம் இது முதல் முதல் என்று சொல்ல வந்துட்டாரு. உங்களோட ஒரு சின்ன சோலைதான் குழப்பிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட். அப்ப இதுக்கு முடிய விடை 1920 முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். 1920 முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம். என்ன மறந்து வரீங்களா? 1939 31 இலக்க கல்வி கட்டளை சட்டம், 1939 Act Number 31. 1939 கல்வி கட்டளை சட்டம் நடைமுறையில் இருக்கு. முதலாவது கல்விச்சட்டம் 1920 முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம், நடைமுறையில் இருக்கிற கல்விச்சட்டம் 1939 இலக்க கல்வி கட்டளை சட்டம். 35வது கேள்வி, ஒரு ஆள் வாட்ச் விட சொல்லுங்க, என்ன விட சொல்றீங்க? சரியாங்க. மாணவர்களின் அறிவுதிறன் மனப்பாங்கு சமூகத்திறன் சிறப்பாக விருத்தி அடைய உதவும் புத்தாக்கம் ஏற்பட வழிவகுக்கும் ஆசிரியர்கள வகிப்பாக்கம். அப்ப இங்க ஏற மாணவர்கள விடயங்களை முன்னுரிமைப்படுத்துறது சார். 1939 கல்வி இலக்க சட்டத்துல எத்தனை அத்தியாயம் சொன்னீங்க சார்? 7 பிரதான பிரிவுகள் இருக்கு. 7 பிரதான பிரிவுகள் இருக்கு. ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. 36. 2020 அமைய வேண்டிய கல்வி கொள்கையில யுனெஸ்கோ வலியுறுத்துகின்ற கல்வி பொருள் யாவருக்கும் கல்வி சார்? அது முடிஞ்சு, அதெல்லாம் பழஸ், அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. இணைந்து வாழ, அதெல்லாம் அதெல்லாம் பழஸ், அதெல்லாம் டெல்லஸ் அறிக்கையில 96 வந்துட்டு இருந்தோம் நாங்க. 2020 பிரிக்கிறது மகிழ்ச்சிகரமான கல்வி. 2020 அமைய வேண்டிய அந்த கல்வி கொள்கையில யுனெஸ்கோ வலியுறுத்துற கருப்பொருள் மகிழ்ச்சிகரமான, ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் ஸ்கூல், மகிழ்ச்சிகரமான பாடசாலைய, மகிழ்ச்சிகரமான கல்வியில மகிழ்ச்சிகரமான பாடசாலை, ஹாப்பினஸ் ஸ்கூல்ஸ், ஹாப்பினஸ் ஸ்கூல், மகிழ்ச்சிகரமான பாடசாலை, மகிழ்ச்சிகரமான பாடசாலை. சரி. 37. ஹேபர்ட் என்பவர் கற்பித்தலில 4 படிமுறைகளை வலியுறுத்துறார். அந்த சாதாரணமா உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கற்பித்தல் செய்ய டீச்சிங் பிராக்டிஸ்ல எல்லாம் முதல் சொல்லுவாங்க, எடுத்த உடனே பாடம் படிப்பிக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க? ஆயத்தம் செய்யணும். பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றத எடுத்து கூறவன், ஒப்பிடுதல், பாகுபடுத்துதல், கடைசியா அதை பற்றி ஒரு சமரை காண்றாய், பொதுமை காணும். இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு பாடம் தொடங்க முதல் செய்தது என்ன? ஆயத்தம் செய்தது.
இந்த பாடத்துல நான் இன்றைக்கு சொல்ல போறது அஞ்சு பிரதான விஷயம்தான் உங்களோட கதைக்க போறேன். அதாவது கல்வியின் பிரதான பிரிவுகள், கல்வியியல் அணுகுமுறைகள், நவீன கல்வி என்ன கருத்துக்கள், கல்வி சமூகவியல், ஆசிரியர் வகைப்பாடம். இதான் இன்றைய தீம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை உங்களை சொல்லி எடுத்து கூறி, அது ரெண்டாவது, இதை நான் ஒப்பிட்டு பல இடங்கள்ல தேவையான இடம் பாகுபடுத்தி, இப்ப இதுதான் விஷயம் என்று பொதுமை கண்டிருக்கிறேன். இதுதான் ஹெர்பர்ட் சொல்லி இருக்கிறேன். ரைட். முதலாவது ஆயத்தம் செய்தல். ஆயத்தம் செய்தல். இரண்டாவது எடுத்து கூறல். எடுத்து கூறல். மூன்றாவது ஒப்பிடுதலும் பாகுபடுத்தலும். ஒப்பிடுதலும் பாகுபடுத்தலும். ஒப்பிடுதலும் பாகுபடுத்தலும். ரைட். அடுத்தது பொதுமை காணல். பொதுமை காணல். முதலாவது ஆயத்தம் செய்தல், இரண்டாவது எடுத்து கூறல், மூன்று ஒப்பிடுதலும் பாகுபடுத்தலும், நான்காவது பொதுமை காணல். பொதுமை காணல்னா சமாரி சொல்ற மாதிரி சாராம்சம். ரைட். நாங்கள் இன்னைக்கு விஷயங்களை பத்தி உங்களுக்கு கற்பிச்சிருக்கிறோம். அதை பற்றி அங்க வேறு உத்தர வடிவமே இருக்கும். ஹெர்பர்ட், ரைட். ஓகே. 38. சகல கற்றல்களும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளை தீர்ப்பதாகும். இந்த வசனத்த வழியா கவனிக்கணும். ஒரு வினா என்றா பிரச்சனை, அதுக்கு விடை கண்டுபிடிக்கிறது தீர்வு. அப்ப கற்றல் என்பது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. ஒரு விடயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றா பிரச்சனையை தீர்க்கின்றோம், பிரச்சனையை தீர்க்கும் ஆற்றலை பெறுகிறோம் என்ற கருத்து மூலம், செயற்திட்ட முறையின் ஆரம்பத்திற்கு என்ற கருத்து மூலம், செயற்திட்ட முறையின் ஆரம்பத்திற்கு அடிப்படையான கருத்தை முன்வைத்தவர் யார்? அதாவது செயற்திட்ட முறையின்ற அந்த செயற்திட்ட முறையின்றதை அடையாளம் பண்ணும். இப்ப ரெண்டு விஷயம் பெறுறீங்க, பிரச்சனை தீர்த்தல், செயற்திட்டம். இதை பற்றிய அடிப்படை கருத்தை முன்வைத்தவர் யார்? வெரி குட், வெரி குட். ஜான் டூச். செயற்திட்டம் தொடர்பா இப்ப ஜோன் டி கருத்து முன்வைத்து, அது தொடர்பா இன்னொருத்தர் அது பேர் ஓகே. செயற்திட்ட முறையை ஒரு கற்பித்தல் முறையாக, செயற்திட்டத்தை ஒரு கற்பித்தல் முறையாக செழுமப்படுத்தினவர் ஹீல் பேட்ரிக். செயற்திட்ட முறையை ஒரு கற்பித்தல் முறையாக செழுமைப்படுத்தினவர் ஹீல் பேட்ரிக். ஏற்கனவே பேப்பர்ல செய்திருக்கிறோம், பார்க்கலாம். ரைட். முப்பத்தி ஒன்பது இலங்கையின் கல்வி கட்டமைப்பின், இலங்கையின் கல்வி கட்டமைப்பின் மூன்று பிரதான உள்ளடக்கங்களும் அவை. இலங்கையின் கல்வி கட்டமைப்பு, கல்வி, ஓகே, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி, உயர்கல்வி. நீங்கள் ஒரு விட இருக்கு, ஒரு அவசரப்பட்டு உள்ளதும் எழுத வேண்டாம். இவை சொல்லினோம் ஆரம்ப கல்வி, பின்னர் இடைநிலை கல்வி, உயர்கல்வி. இதுல நீங்கள் ஒண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன மிஸ் பண்ணிட்டீங்க? யாரா சொல்லுங்க. அப்போ அதெல்லாம் அதுக்கு வந்து வெரி குட். தொழிற்கல்வியை மிஸ் பண்ணிட்டேன், தொழிற்கல்வியை மிஸ் பண்ணிட்டேன். அப்ப மூன்று அன்னைக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து இப்படி சொல்லலாம்.
போலீஸ் கல்வி. வெரி குட். ஆரம்ப கல்வியும் இடைநிலை கல்வியும் பொதுக்கல்வி, பல்கலைக்கழக கல்வி உயர்கல்வி, அது கிடைக்காதவனுக்கு தொழிற்கல்வி. தொழிற்கல்வி ரைட். மூன்றாம் நிலை கல்வி என்று சொல்வதா இருந்த இந்த ரெண்டையும் எது சொல்லுவோம். படியா கவனிக்கும், பொதுக்கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி. நீங்க மூன்றாம் நிலை கல்வி என்று சொல்ல வழிகிட்டீங்கன்னா உயர்கல்வியும் அதுக்கு சேர்ந்து வந்துடும். அப்ப இது ரெண்டு தான் வந்தது, மூன்றுக்கு வேற. அப்ப மூன்று என்று கேட்டா பொதுக்கல்விக்கு பாடசாலை கல்வி ஃபுல்லா வந்துடுச்சு. உயர்கல்வி என்று தனியா சொன்னா அது பல்கலைக்கழக கல்வி, அடுத்தது தொழிற்கல்வி. மூன்றாம் நிலை கல்வி என்று சொன்னீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மூன்றாம் நிலை கல்வி. அதாவது ஏழுக்கு மேல போனா அது டெர்ஷரி எடுகேஷன். இலங்கையின் சிஸ்டத்துல நான் சொல்றேன், இல்லாம வெளிநாடுகள் சிஸ்டத்துல இல்ல, இலங்கையின் சிஸ்டத்துல சொல்றேன். ரைட். அப்ப ஒன்று பொதுக்கல்வி, ரெண்டாவது உயர்கல்வி, மூன்றாவது தொழிற்கல்வி. ஒன்று பொதுக்கல்வி, இரண்டாவது உயர்கல்வி, மூன்றாவது தொழிற்கல்வி. நீங்கள் இதுக்கு பக்கத்துல உங்களோட மேலதிக விளக்கத்துக்காக உயர்கல்வியையும் தொழிற்கல்வியையும் பிராக்கெட் பண்ணிட்டு உயர்கல்வியையும் பொதுக்கல்வியையும் பிராக்கெட் பண்ணிட்டு அதுக்கு போட்டு விடுங்க மூன்றாம் நிலை கல்வி. ரெண்டும் அதுக்கே இருக்காங்க, தொழில் தொழில்நுட்ப கல்வி, தொழில் தொழில்நுட்ப கல்வி, ரெண்டும் அதான் தொழில் தொழில்நுட்ப கல்வி. ரைட். 40 மிக அதிகமான ஈட்டுக்கள். ஈட்டு என்ற என்ன சொல்லுவாங்க ஸ்டட்ஸ் இல்ல வெரி குட் வெரி குட். அந்த ஈட்டுக்களை கொண்ட பெரம்பலுக்கு வரையப்படுகின்ற மீடுரன் வலை எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த ஈட்டுக்களை கொண்ட அந்த மீடுரனுக்கு வரையப்படுகின்ற வலை செவ்வன் வலை. செவ்வன் வலை, செவ்வன் வலை, செவ்வன் வலை. அதிக ஈட்டுக்களை கொண்ட மீடுரனுக்கு செவ்வன் வலை. ஒவ்வொரு ஈட்டுக்களுக்கும் என்ன கொடுக்கிறோம் என்றால் அது மீடுரண்ட பல்கோணிகிறோம் அல்லது விலையுறுகிறோம், அது சரி. இது மீடுரண்ட வலை செவ்வன் வலை. அதிக ஈட்டுக்களை கொண்ட பெரம்பலுக்கு வெறிய சாட்ஸ்ல படிச்சிருப்பீங்கள். ரைட். 41 இலங்கையின் நூலக அபிவிருத்திக்கு அரசினால் நிறுவப்பட்டுள்ள நிறுவனம். அப்ப நீங்க கேள்வியிருக்கீங்க நூலக அபிவிருத்திக்கு நிறுவனத்தையே நீங்களை கல்வி கொண்டு போடுறீங்க. அது நூலக அபிவிருத்திக்கு நிறுவப்பட்டாலும் பாடசாலையின் நூலக அபிவிருத்தி இதுக்குள்ள வருது. தேசிய ஆவணமாக்கல் தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை, தேசிய நூலக ஆவணமாக்கல், தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை 1970 நிறுவப்பட்டது. தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை. பல்வகை சமூகம் ஒன்றில் இப்ப இலங்கையில பல்கலாச்சார கல்வி முறை ஒன்று தேவை.
ஆனா பல்கலாசார கல்வி முறைமை ஒன்று செயற்படாமையால் இல்ல, இலங்கையில இல்ல பல்கலாசார கல்வி இல்லத்தான். பல்கலாசார கல்வி முறைமை ஒன்று செயற்படாமையினால் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஆஸ்திரேலியால இருக்கு. ஆனா எங்கட நாட்டில பல்கலாச்சாரம் இருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை, கல்வியின்ற தேசிய குறிக்கோள்ல அதை பற்றி எல்லாம் வலியுறுத்தப்படுது. ஆனா சப்ஜெக்டுகளால நாங்கள் அதை கொடுக்கல, சில புரோகிராமெல்லாம் செய்கிற முடியும், சப்ஜெக்டுக்கால அது வேற. ஆகவே பல்வகை சமூகம் ஒன்றில் பல்கலாசார முறைமை ஒன்று செயற்படாமையினால் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை. இப்ப எங்கட நாட்டுல என்ன பிரச்சனை என்று பார்த்தோம்னா, வெரி குட். அப்ப இனங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு ஏற்படுது, சந்தேக கண்ணோட பார்க்கணும். வெரி குட். ஒற்றுமை, அதே மாதிரி சமூகங்களுக்கு இடையில ஒத்துழைப்பு காணப்படுகிறது, சமூகங்களுக்கு இடையில ஒத்துழைப்பு இல்லை. ஒரு பன்மை கலாச்சாரம் இருக்கும் என்றால் அங்க கட்டாயம் ஒரு பிரதான கலாச்சாரம் இருக்கும். இப்ப இலங்கை என்றால் பௌத்த நாடு என்று சொல்லுவாங்க, பிரதான உணவு பாற்சோர் என்று சொல்லுவாங்க. ஓ, அப்ப அந்த இடத்துல ஒரு முதன்மையான கலாச்சாரம் இருக்கும். ஓகே, பிரதான கலாச்சாரம். இனி உபகலாச்சாரங்கள் மதிக்கப்படுறது, அதாவது சிறுபான்மை சமூகம் தொடர்ந்து ஒரு எதிரான மெனப்பாங்கு இருக்குமா இருந்தால் அங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இங்க மூன்று பிரச்சனை இருக்கு. பெண்மை சமூகத்துல பல்கலாசார கல்வி இல்லை என்றால் உபகலாசாரம் மதிக்கப்படாது, மாறி சொன்னா சிறுபான்மை சமூகம் தொடர்ந்து ஒரு எதிரான மெனப்பாங்கு இருக்கும், சமூகங்களுக்கு இடையில ஒரு ஒத்துழைப்பு காணப்படாது, இனங்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்படும். அதான் இப்ப எங்களால இருக்கிற சிக்கல். ஆனா இலங்கையிலிருந்து போன ஒரு ஆசிரியர் ஆஸ்திரேலியாவில ஒரு டீச்சரா இருக்கிறார், ஒரு இடைநிலை பாடசாலையில, அவர் அந்த இடைநிலை பாடசாலையில வேற்றுமையில் எப்படி ஒற்றுமையா வாழலாம் என்ற செயற்பாடுகளை, அதாவது பன்மை கலாச்சார விடயங்களை எல்லாருக்கும் சொல்லி, இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாட்சோரை அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட பண்ற, வட்டில பத்தி அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட பண்ற, பொங்கலை அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட பண்ற, இது வேற்றுமையில் ஒற்றுமை. அப்ப இந்த இடத்துல நான் இலங்கையிலிருந்து போனாக்கா அந்த ஸ்கூல்ல கூட படிக்கிறேன், ஃபேஸ்புக் எல்லாம் அதை பற்றி காத எனக்கு விஷயம் போகுது, பார்த்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கு. அப்போ இலங்கையிலிருந்து போன ஒருவர் தான் அதை அப்படி அங்க செய்கிறார் என்றால் வேறு ஒரு நாட்டுக்கு போய் எங்களால் செய்ய முடியும், எந்த கிட நாளில் வந்து என்ன செய்ய முடியல என்றது சேலஞ்சுக்குரிய முடியும். எங்கட நாள்ல இருக்கு கல்வியால் இன்னும் நாங்கள் சமூக இணக்கத்தை காணோம். ஆகவே சமூக இணக்கத்துக்கு இலங்கையில கல்வி வழிவகுக்கவில்லை. ஒன்று அந்த சமூகம் மதிக்கப்படாது ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஒன்று உபகலாசாரங்கள் மதிக்கப்படாமை. உபகலாசாரங்கள் மதிக்கப்படாமை உபகலாசாரங்கள் மதிக்கப்படாமை சின்ன ஒரு விளக்கம் டேஷ் பண்ணி அடிக்கணுங்க, உங்களுக்கு உங்களுக்காக உங்களுக்காக சின்ன விளக்கமா என்னென்ன விளங்கணும். சிறுபான்மை சமூகம் தொடர்பில் எதிரான மனப்பாங்கு, சிறுபான்மை சமூகம் தொடர்பில் எதிரான மனப்பாங்கு. இரண்டாவது சமூகங்களிடையே ஒத்துழைப்பு காணப்படாமை.
சமூகங்களிடையே ஒத்துழைப்பு காணப்படாமை, சமூகங்களிடையே ஒத்துழைப்பு காணப்படாமை. மூன்றாவது, இன முரண்பாடுகள் ஏற்படுதல். சார் முதலாவது என்ன இருக்கா சொல்லுங்க சார். உபகலாசாரங்கள் மதிக்கப்படாமை, உபகலாசாரங்கள் மதிக்கப்படாமை. சின்ன டேஷ் போட்டு அதுக்கு விளக்கம் எழுதுங்க. சிறுபான்மை சமூகம் தொடர்பில் எதிரான மனப்பாங்கு, சிறுபான்மை சமூகம் தொடர்பில் எதிரான மனப்பாங்கு. இப்ப உங்களுக்கு பாருங்க, இலங்கையில பெறுகிற நிலைமையில ஒரே நாடு ஒரே சட்டம் என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை ஏட்டே. நாங்க சொல்றோம், வடபகுதியில பாத்தீங்கன்னால் இருக்கிற சட்ட ஏற்பாடு ஒன்று இருக்கு. வடபகுதியை சேர்ந்தவர்களுக்கு காணி இந்த விஷயங்கள் இருக்கிற சட்டத்துக்கு என்ன பெயர்? தேச வளமை சட்டம். இஸ்லாமியரை பொறுத்தவரையில அவை கண்ட ஒரு தனியான விவாக சட்டம், விவாகரத்து செய்வதற்கான சட்டங்கள் ஏற்பாடுகள் இருக்கு. கண்டியில இருக்கிறார்களுக்கு கண்டிய சட்டங்கள் ஏற்பாடு இருக்கு. இது அந்தந்த சமூகத்துக்குரியது. இதை நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை தான், வேற்றுமையில் ஒற்றுமை. இது எல்லாத்தையும் நீக்கி ஒரே நாடு ஒரே சட்டம் ஆக்கி விட்டோம் என்றால் இந்த எல்லாம் ஒரே இனமா வந்துடும். நல்லவர் முடிஞ்சு இப்போ அங்க கதையே இல்லை. இது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கதையை கதைக்கல. ரைட், ஓகே. இரண்டாவது, சமூகங்களிடையே ஒத்துழைப்பு காணப்படாமை. மூன்றாவது, இன முரண்பாடுகள் ஏற்படுது. ஓகே, 43. ஜோனுக்கு லத்தீன் மொழி கற்பிப்பதாயின் லத்தீன் மொழியை மாத்திரமின்றி ஜோனையும் பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். இது உண்மையா? இந்த கூட்டு என்னத்த வலியுறுத்து, என்ன அணுகுமுறை, என்ன கல்வியல் அணுகுமுறையை வலியுறுத்துது? மாணவர் மையக்கல் லத்தீனை விட ஜோன பெருத்தம் தெரியும் சொல்லுது. அப்ப மாணவரை தான் முதன்மைப்படுத்து. மாணவர் மையக்கல் மாணவர் மையக்கல் மாணவர் மையக்கல்வி. ரைட், 44. வகுப்பறை முகாமையாளர் என்ற வகையில் ஆசிரியர், ஆசிரியரின் வகுப்பறை முகாமைத்துவ பணிகள். ஆசிரியர் 4 வகுப்பறை முகாமைத்துவ பணிகளை ஆக்க வேண்டும். ஆசிரியர் 4 வகுப்பறை முகாமைத்துவ பணிகளை ஆக்க வேண்டும். என்னென்ன வகுப்பறை முகாமைத்துவ பணி ஆற்றுவர்? வெரி குட். திட்டமிடல், இவ்வளவுதான். பிஓடிசி மெதட் தான். அதாவது பிஓடிசி மெதட்னு சொல்றது, இப்ப வகுப்பறையில பாத்தீங்களா டைம் டேபிள் கொழுவி இருக்கு. இது என்ன? இதுதான் திட்டமிடல். சரி, ஒழுங்கமைப்பு, யார் யார் கூட்டு முறை, ஒழுங்கமைப்பு. நெறிப்படுத்தல் மானிட்டர், கட்டுப்படுத்தல் அந்த டைம் டேபிளுக்கு அமையும் பாடம் நடக்கொண்டு பாக்குறது, வகுப்பறை விதிமுறைகளை பின்பற்றுறது என்றது கட்டுப்படுத்தும். அப்ப 4 விஷயம் இருக்கு. அது முகாமைத்துவத்தின் கடமையை வகுப்பறையில வகுப்பாசிரியர் ஆற்றுவேன். 1 திட்டமிடல், 2 ஒழுங்கமைத்தல், 3 நெறிப்படுத்தல், 4 கட்டுப்படுத்தல். 1 திட்டமிடல், 2 ஒழுங்கமைத்தல், 3 நெறிப்படுத்தல், 4 கட்டுப்படுத்தல். இப்ப சொன்னது திட்டமிடல் என்பது டைம் டேபிள், கிளாஸ் ரூம்ல டைம் டேபிள் இருக்கிறது திட்டமிடல். ஆர்கனைசேஷன் என்று சொன்னால் ஒழுங்கமைப்பு. இப்ப கூட்டு முறை இருக்கிறது ஒழுங்கமைத்தல். இப்ப இப்ப யார் யார் கூட்டு முறை? ரைட், வெளியில போப்பறைக்கு வெளியே யார் கூட்டுறது, போப்பறைக்குள்ள யார் கூட்டுறது, தட்டிகள் யார் வைக்கிறது என்றது ஒழுங்கமைக்கு. அந்தந்த வேலைக்கு ஆக்கள வருது. இது ஒழுங்கமைத்தல். நெறிப்படுத்தல் மானிட்டர், கட்டுப்படுத்தல் இதற்கமைய செயற்பாடு இடப்படுறதான்றதை பாக்குறது. அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வகுப்பறையின் ஒழுங்கு விதிகள் பின்பற்றப்படுகிறதா என்ற விஷயம் கட்டுப்படுத்தலுக்கு வருவேன். 45. பாடசாலையில் ஆசிரியரின் பல்வேறு முகாமைத்துவ பதவி. ஒரு ஆசிரியர் பல்வேறு முகாமைத்துவ பதவிகளை வகிக்க வேண்டும்.
ரைட். அப்ப இப்ப அவருக்கு ஒரு வகுப்பு பொறுப்பா கொடுத்தாச்சு. வெரி குட். பாடம் கொடுத்தா பாட பொறுப்பாசிரியர், ஒரு பாடத்தை பொறுப்பா கொடுத்தா பாடத்தை ஃபுல்லா பாருங்க இல்லாட்டு இல்ல பாட இணைப்பாளர், ஒரு கிரேட கொடுத்தா கிரேட் சிக்ஸுக்கு தர இணைப்பாளர், செக்ஷனல் ஹெட், இவங்களாம ஒரு ஆசிரியர் ஆட்டக்கூடிய பணி. அப்ப ஒன்று வகுப்பாசிரியர், ஒன்று வகுப்பாசிரியர். ரெண்டாவது பாட பொறுப்பாசிரியர் அல்லது பாட ஆசிரியர், பாட ஆசிரியர் அல்லது பாட பொறுப்பாசிரியர் சொல்லலாம் கிடைக்கிறது. மூன்றாவது பாட இணைப்பாளர், சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர், பாட இணைப்பாளர். சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர். நான்காவது தர இணைப்பாளர், கிரேட் கோஆர்டினேட்டர், தர இணைப்பாளர். தர இணைப்பாளர். ஐந்தாவது பிரிவு தலைவர் அல்லது பகுதி தலைவர், பிரிவு தலைவர் அல்லது பகுதி தலைவர். வகுப்பாசிரியர், பாடாசிரியர், பாட இணைப்பாளர், தர இணைப்பாளர், பிரிவு தலைவர் அல்லது பகுதி தலைவர். ரைட். நாற்பத்தி ஆறுல இருந்து 50 மட்டும் கொள்கை வெடியுகேஷனை பற்றிய விடயங்கள் கேட்கிறாங்க. தேசிய கல்வியக் கல்லூரி தொடர்பாக நிறுவப்படுவதற்கான சட்டம், தேசிய கல்வியக் கல்லூரி என்ன சட்டத்துக்கு அமைய நிறுவப்பட்டிருக்கு? ஆயிரத்தி 86 ஆண்டு 30 இலக்கம், 85 சொல்லக்கூடாது, 86 ஆண்டு 30 இலக்க கல்வி கல்லூரிகள் சட்டம், 1986 ஆண்டு 30 இலக்க கல்வி கல்லூரிகள் சட்டம். சார் இதுக்கு 86 ஆண்டு மட்டும் போட்டா பிள்ளையா சார்? இல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஸ்கீமில சிலவுகளை ஒரு சும்மையில ஒரு சட்டமா இருக்குமே இருந்தால் அதுக்கு கட்டாய விளக்கம் வரும். சிலவள ஸ்கீமில இவ்வளவு இருந்தா தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுங்க இல்ல சைபர் கொடுங்கன்னு சொன்னாருடா, சிலவள நீங்கள் ஸ்கீமில பிரச்சனை போடுவீங்க. அப்ப இயன்ற வரை சட்டம் என்பது ஒரு முழுமையானது, ஆகவே இலக்கங்களோட பெயரோட சரியானதோடும் 1986 ஆண்டு 30 இலக்க கல்வி கல்லூரிகள் சட்டம். ரைட். இந்த கல்வி கல்லூரிகளை நிர்வகிப்பதற்கான சபை கல்வி கல்லூரி சபை, கல்வி கல்லூரிகள் சபை. வெரி குட். கல்வி கல்லூரிகள் சபை. கல்வி கல்லூரிகள் சபை. ரைட். இதுல மூன்றாவது அடுத்த வினா 48, இதனுடைய தொலைநோக்கு அதாவது விஷன் என்ன? அப்ப விஷன் நாங்கள் முதலே ஒரு வசனம் சொல்லிவிட்டு நாங்கள் கொலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முன் சேவை பயிற்சியை கொடுக்க போகிறோம். அதே நேரம் 3 வருஷம் அவை தொடர்ந்து கல்வி. அப்ப 2 விஷயம் அங்க முன்னுக்கு வருது. என்ன வருது? ஒரு முன் சேவை மற்றும் தொடர்ந்து கல்வி மூலம் ஒரு தொழில்வாண்மை மிக்க ஆசிரியர் சமூகத்தை உருவாக்குறது தான் அதுடைய தொலைநோக்கு. ரைட். அப்ப தொலைநோக்க குறித்து கொள்ளுங்க. முன் சேவை, முன் சேவை மற்றும் தொடர் ஹலோ சபை நிர்வகிக்கும் திரும்ப சொல்லுங்க. நிர்வகிக்கும் சபை திரும்ப சொல்லுங்க. கல்வி கல்லூரிகள் சபை
48 முன் சேவை மற்றும் தொடர்பு ஆசிரியர் கல்வி ஊடாக முன் சேவை மற்றும் தொடர்பு ஆசிரியர் கல்வி ஊடாக முன்சேவை மற்றும் தொடர்பு ஆசிரியர் கல்வி ஊடாக தொழில் வாண்மை மிக்க ஆசிரியர்களை சமூகத்திற்கு வழங்குதல் முன்சேவை மற்றும் தொடர்பு ஆசிரியர் கல்வி ஊடாக தொழில் வாண்மை மிக்க ஆசிரியர்களை சமூகத்திற்கு வழங்குதல் ரைட். 49 உள்ளக பயிற்சியின் போது அந்த தேசிய கல்வி கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர் மாணவர் கட்டுரை பயிற்சிக்கு அந்த உள்ளக பயிற்சி செய்யிக்க உள்ளக பயிற்சின்றது கட்டுரை பயிற்சிக்கு போயிக்க 3 பிரதான பரப்புகள்ல அவர் கவனம் செலுத்த வேண்டும் ரைட். அப்ப ஸ்கூலுக்கு போனவர் பிரதானமா என்ன வேலை செய்யணும் கட்டுரை பயிற்சி போயிக்க வகுப்பறை கற்பித்தல் 15 பாடவில மேக்சிமம் படிப்பிக்கணும் அது மட்டுமோ அவ இன்னொரு வேலையும் செய்யணும்னு சொல்லுவோம் செயற்திட்டம் செயல்நிலை ஆய்வு ஒன்று இருக்கு ரைட். அதை விட கற்பித்தலுக்கு அடுத்ததா ஒன்று செய்யணும்னு சொல்லுவோம் வகுப்பறை தவிர்ந்த வாண்மை விருத்தி செயற்பாடு அதாவது மேம்பாட விதானம் பிள்ளைகளின் மன்ற செயற்பாடு ஸ்போர்ட்ஸ் அதுகளையும் அவர் அங்க பங்கு பெற்றோம். அப்ப 1 வகுப்பறை கற்பித்தல் அப்ப அங்க பாத்தீங்கன்னால் கிட்டத்தட்ட என்ன வரப்போகுது பாடத்திட்டம் வேலை திட்டம் மென்டர் அதாவது தொழில் வழிகாட்டினர் வரப்போறேன். 2 வகுப்பறை தவிர்ந்த வேலை திட்டம் இணைப்பாடு விதானம் அடுத்தது நீங்க சொன்ன செயற்திட்டம் ஒரு செயல்நிலை ஆய்வு 3 விஷயம் பிரதானமா செய்ய வேண்டி இருக்கு. அப்ப 1 வகுப்பறை செயற்பாடுகளில் அனுபவம் பெறல் வகுப்பறை செயற்பாடுகளில் அனுபவம் பெற உங்களுக்காக கொஞ்சம் மேலதிக விளக்கம் சொல்றேன் குறித்து வைங்கோ இவ்வளவுதான் விட ஆனா உங்களுக்காக விளக்கம் சொல்றேன் வகுப்பறை செயற்பாடுகளில் அனுபவம் பெற. அப்ப இங்கே யார என்ன சம்பந்தப்படுது என்றால் டேஷ் என்று போட்டு தொழில் வழிகாட்டுனர் மென்டர் அங்க சம்பந்தப்படுவார் தொழில் வழிகாட்டுனர் கம பாடத்திட்டம் கம வேலை திட்டம் வகுப்பறை செயற்பாடுகளில் அனுபவம் பெறுதல் ஒரு டேஷ் போட்டுட்டு தொழில் வழிகாட்டுனர் பாடத்திட்டம் வேலை திட்டம் அல்ல 2 வகுப்பறை தவிர்ந்த வாண்மை விருத்தி செயற்பாடுகள் வகுப்பறை தவிர்ந்த வாண்மை விருத்தி செயற்பாடுகள் வகுப்பறை தவிர்ந்த வாண்மை விருத்தி செயற்பாடுகள் இதுக்கு ஒரு டேஷ் போட்டுட்டு இணைப்பாட விதான செயற்பாடுகள் போடும் வகுப்பறை தவிர்ந்த வாண்மை விருத்தி செயற்பாடுகள் சின்ன டேஷ் போட்டுட்டு இணைப்பாட விதான செயற்பாடுகள் ராய். 3 செயற்திட்டம் கம செயல்நிலை ஆய்வு செயற்திட்டம் கம செயல்நிலை ஆய்வு
ரைட். ஒன்று வகுப்பறை செயற்பாடுகள் அனுபவம் பெறுவது, அது மென்டர், சிலபஸ், ஒர்க் பிளான். அடுத்தது வகுப்பறை தவிர்ந்த வான்மை விருத்தி செயற்பாடு, கோ கரிக்குலம் ஆக்டிவிட்டி. அடுத்தது ப்ரொஜெக்டட் எக்ஸாம் ரிசர்ச். அப்போ எக்ஸாம் ரிசர்ச் இங்கே முக்கியமானது, நாங்கள் ஏற்கனவே கிளியராக படிச்சிருக்கிறோம். என்ன எக்ஸாம் ரிசர்ச்னு சொன்னால், வகுப்பறையில் மாணவர்கள் கற்றலில் இடர்படுகின்ற பொழுது அந்த இடர்பாட்டை கண்டறிவதற்காக நாங்கள் கண்டறி அல்லது ஆய்ந்தறி மதிப்பீட்டை செய்வோம். அதன் மூலம் ஒரு செயல்நிலை ஆய்வத்தை அறித்து அதை வச்சு கொண்டு பரிகார கற்பித்தலை செய்வோம். அதை வகுப்பறையில் கற்றலில் இடர்படையே அதுக்கு பரிகார கற்பித்தல் செய்வதற்குத்தான் முதல்ல கண்டறிந்து ஆய்ந்தறி மதிப்பீட்டின் மூலம் என்ன பிரச்சனை என்று அதுக்கு ஒரு எக்ஸாம் ரிசர்ச் போட்டு செய்வோம். ஒரு எக்ஸாம் ரிசர்ச் 4 படிநிலைகளை கொண்டது. என்ன 4 படிநிலை? பிரதிபலித்தல். இவ்வளவு, இந்த உலகம் தான் அந்த பீஸ். உலகத்தையும் ஞாபகம், சரி, வகுப்பறையில் மாணவர்கள் கற்றலில் இடர்படுதல், இப்படி இடர்படிக்க அதுக்கான காரணத்தை கண்டறி அல்லது ஆய்ந்தறி மதிப்பீடு பயன்படுத்துவோம். அதன் மூலம் நாங்கள் ஒரு எக்ஸாம் ரிசர்ச் ஒன்று தயாரித்து அவர்களுக்கு பரிகார கற்பித்தல் செய்வோம். ஒரு எக்ஸாம் ரிசர்ச்சில் 4 பிரதான படிமுறைகள் இருக்கு: திட்டமிடல், செயற்படுத்தல், அவதானித்தல் அல்லது உற்றுநோக்கல், பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ட். ரைட், இவ்வளவுதான் அந்த பேஸ் ஆனது அடிப்படையாக தெரிஞ்சுக்கோம். ஓகே, 50வது வினா, இந்த எக்ஸாம், இந்த கல்வி கல்லூரி தொடர்பில் ஆசிரிய தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், அதாவது டீச்சர் சென்டர் என்ற இப்பத்த பெயர் ஆசிரிய தொழில்வாண்மை விருத்தி மத்திய நிலையம், அதனோட தொடர்புடைய பீடாதிபதி, உண்மையா உப பீடாதிபதி என்று பெற வரும், அதனுடன் தொடர்புடைய உப பீடாதிபதி யார்? ஓகே ஓகே ஓகே. அப்ப உப பீடாதிபதி யார் என்று கேட்டா, தொடரூறு கல்விக்கான உப பீடாதிபதி, தொடரூறு கல்விக்கான உப பீடாதிபதி தான் அதனோட சம்பந்தப்பட்டவர். அப்ப ஒரு தேசிய கல்விய கல்லூரியில ஃபைனான்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு வைஸ் பிரசிடன்ட் உப பீடாதிபதி, அடுத்தது கல்வித்தர மேம்பாட்டுக்கு ஒரு உப பீடாதிபதி, அடுத்தது தொடரூறு கல்விக்கு ஒரு உப பீடாதிபதி இருப்பார். ரைட். ஆக அதுல தொடரூறு கல்விக்கான உப பீடாதிபதி தான் இந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், இந்த ஆசிரியர் தொழில்வாழ்வை விருத்தி மத்திய நிலையங்களோட சம்பந்தப்பட்ட பீடாதிபதியாக இருப்பார். ஓகே, உள்ளதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா கேளுங்க. ஓகே, சொல்லு. எஸ், இந்த 33வது குறிக்கா சொல்லுங்க சார். தொடரூறு கல்வின்றது கண்டினியூட்டி, கண்டினியூஸ் எஜுகேஷன் சார். 29 கொஞ்சம் சார், 49 கொஞ்சம் இதெல்லாம் முழுவதும் சொல்ல வேண்டி வந்துடும். பை பாபா, 29 சரி பாபா, 29க்கு 3வது கற்றல் துணை சாதனங்கள். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், 30வதுக்கு சிந்தனை கிளறல் முறை, சிந்தனை கிளறல். 41 தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை, தேசிய நூலக ஆவணமாக்கல் சேவைகள் சபை. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க சார். அந்த ஹெர்பர்ட் வந்து கற்பித்தலை 4 பரிமுறைகள் சொன்னானே சார், அதே மாதிரி சார் அந்த மோரிஸ் சொல்றீங்களா சார், மறந்து மோரிஸ் என்ன கேக்குறீங்க? மோரிஸ் அந்த கற்பித்தல் வட்டம், வட்டம். ரைட், ஓகே, கேளியா இருக்கு தான். ஓகே, பிரச்சனை. Thank you sir. 33வது குறிக்கா சொல்லுங்க சார். கல்வி புனரமைப்பு விடயம் 1920 முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டது. 1920 முதலாம் இலக்க கல்வி கட்டளை சட்டம் உருவாக்கப்பட்டவை. 34 சார், அதுவும் அதேதான். 38 கொஞ்சம், 33 34 ஒரே விடை.
முப்பத்தொண்டு எல்லா பிள்ளைகளிடம் இருக்கிறது என்னது பாடநூல் பாடநூல் சார் அந்த இருபத்தெட்டாவது கொஞ்சம் இருபத்தி எட்டாவது முதன்முதலாக இலங்கையில் ஆசிரியர் கல்வி தொடர்பாக உருவாக்கியது நிறுவனத்தை உருவாக்கினது உள்ள நிரப்பத உள்ளாங்கப்பட்டது சார் 40 40 கேள்விகள்